श्रीमान वेंकटनाथार्यः कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदावधि अस्मद्गुरुपरमगुरून् यदि वरपूर्णौ सयामणं रामं पद्माक्षनादजगजित्तेने सुरमारभापतीन् वन्दे நோயில் சந்தளித்தவரை சரணம் உக்குயான் நடைவே அவர் குருக்களினை வணங்கி நருளால் விரும்பூதூர் வந்த வள்ளல் விரிய நம்பியாள வந்தால் வணக்கால் நம்பி அண்ணறியை அவர் குறைத்த உயிரக் கொண்டார் நாரம் சடகோவன் சேனநாதன் இந்த முத திருமகளன்றி இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளடையும் பேனே திசந்த மேலே வசராத்வதியாக தயாதரங்காணுதராக்கடாக்காக ரோத்ரேழு பும்சாமுதம் கடந்தீம் சரஸ்வதீம் சந்தித காமதேனும் அதில் கண்டியா அவப்பெகவதிம் வந்தே கருணாவருணாலயம் ரிஷசைல தடஸ்தானாம் சயம் சக்தி முபாகதம் கிஞ்சனநிதிம் சூதிம் அபவர்க த்ரிவர்க யோகோ அஞ்சனாதிரீஸ்வர தயாவபிஷ்டோ மினிரஞ்சனாம் ஜீவனம் ஜகதாம் தீயாத் கிமப்பியபகத ஸ்ருகம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேசாக்வயம் மகா சந்த ஸ்ரீரங்கவக்ரீசரணத்ராணசேகராஹ ஜெயந்தி புவனத்ராணபதபங்கதரே நமஹ பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாரணாய பக்திபாஜாம் திருபக்ஞமஜேடதாபுசூர்யாம் பிரசிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ பக்தாமுதம் நிச்சயஜனானுமோதனம் பருவார்த்தனம் ஸ்ரீஹடகோபவாங்மயம் சகசகஜாபோபனிடத்சவாகமம் நமாம் யகம் திராவிட வேதசாகரம் மிக்க விரடிலையும் மெய்யாமையும் நிலையும் தக்க நிலையும் தலையாகி தொக்கியரும் உழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருவேர்வோன் வேதத்தியல் ஸ்ரீ விட்டு சித்தபுடநந்தன கல்பவந்தீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாக்கமாம் கருணையா கமலாம் யுவாண்யாம் கோதாமணியசரணாசரணம் பிரபத்யே நபயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்வதியம் நிசையால் வாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு அருமளமுடஞ்சில் மண்ணி கிடந்துரங்கும் சிறிய சிங்கம் மறிவுற்று தீ பிடித்து வேரிமையில் பொங்கையப்பாடும் பேருந்துதறி ஊரின் நின்று முழங்கி புறப்பட்டு உதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருடி ஓப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் அந்த காரியமாறா இந்தருடையோரம் பாபாய் இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய புன கடாட்சத்தை பித்து உடனே உங்கள் காரியம் சொல்லுங்கள் செய்கிறோம் நான் கண்ணன் இந்த கண்ணனிடத்திலே திருப்பள்ளி அறையிலே கேட்க ஒண்ணாது படுக்கை அறையிலே கேட்க ஒண்ணாது ஆஸ்தான மண்டபம் எழுந்தருடி கேட்க வேணும் சயன திருக்கோலத்தை கண்டவள் விஸ்வரூப சேவை ஆசைப்பட்டவள் புறப்பாட்டழகையும் வீட்டிருக்கும் திருக்கோலத்தையும் சேவிக்க ஆசைப்படுறா கோயில் நின்றே போந்தருடின்னு சொல்லி புறப்பாட்டழகையும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் அந்த காரியமாறாந்தருள்னு ஆஸ்தான மண்டபத்திலே திவ்யமான சிம்மாசனத்திலே இருந்தருளி நாங்கள் அதை சொல்றதை கேட்கணும்னு இந்த பாசுரத்துல பிரார்த்திக்கிறா சிங்கம் போலே புறப்பட்டு வரணும்னு சொல்றா யாதவ சிங்கமாக அது மகான்கள் அனுபவிக்கிறதுள்ள சிம்மா அவதாரம் ராகவ சிம்மம் யாதவ சிம்மம் அனுபவிக்கணும் இந்த பாசுரத்துல எம்பெருமானை பூவை பூவெண்ணான்னு சம்போதிக்கிறார் பூவை பூவண்ணான அவருடைய திருமேனியோட மார்க்கவத்திலையும் சர்வரந்தரா சர்வரசரான்னு சொல்லும்படியான
அவன் திருநேரின் ஆற்றத்தையும் பூவை பூவை நாம் தாழே பேசுறா சுப சுபகதனுத்துவம் விவக்ஷிதம். அதான் ஆழ்வான் மூணாவது பத்தில சொல்ற சுப சுபகதனு சுபாசிரயமான திருவேணி உடையவன். அது பிரதானமா அச்சாமூர்த்திகளுக்கு சொல்றது. சேவியன் உபாயமாறான், போக்கியமாக உபேயமாறான், அந்த சேவையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் பரம போக்கியனா ஆவரும். ஒரு திருமேனி இருந்தால்தான் முடியும். அந்த திருமேனி உள்ளவன் பெருமாள்கத்தான் நம் உணாமத்தில் ஆழ்வார் பேசுற. இனிமையா இருக்கக்கூடிய திருமேனி, அழகா இருக்கக்கூடிய திருமேனி, சுபகமான திருமேனி. அதை நினைத்தால் நம்முடைய பாவங்கள் போகும். சுபமான திருமேனி, சுபமானதும் சுபகமானதுமான திருமேனின்னு சாய்க்கிறார். அத அந்த பத்து திருவாரூரிகள்ல ஒவ்வொரு தன்மைகளை சுப சுபகமகு அப்படிங்கிறத ஆழ்வார் நிரூபணம் பண்ற நூறு பாசுரங்கள்ல. தேள் பண்ண சொன்ன ஓர் ஆயிரத்தி பத்துன்னு இரண்டாம் பத்து கடைசியில பாசுரத்துல நமக்கு தெளிவாக எம்பெருமானுடைய புகழ் தெரிய வரும். அதற்காக சொன்ன பாசுரங்கள் அவைகள்ல அந்த அழகர சேவிச்சார், அழகர் சேவை சாதிச்சார். அழகர் சேவை சாதிச்ச உடனே அவருடைய திருமேனி அழகரை ஈடுபட்டு பாசுரம் பண்ண அவருடைய திருவபிஷேகம்னு சொல்லக்கூடிய கிரீட்டம் முகத்தோட காந்தியே அப்படி கூம்பி போய் கிரீடமாயிருக்கான்னு அனுபவிச்சார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தனுவோ. அழகான பாசுரம். அந்த திருமுடியை சேவிச்ச உடனே அந்த காம்பீரியத்திற்கு தோத்து அவன் திருவடிகளை விழுந்தான். திருவடி கீழ பத்மாசனம் கமலாசனம் இருக்கு. அதை பார்த்தா அது தனியா தாமரையெல்லாம் சாத்தல, எம்பெருமானுடைய திருவடிகளுடைய காந்தியே தாமரையாய் மலர்ந்தது. அடிச்சோரி நீண்ட தாமரையாய் அலர்ந்ததுவோ மலர்ந்ததுவோ அப்படின்னு கேட்கிற முகத்தோட ஜோதி கிரீடமாச்சு. திருவடிகளுடைய ஜோதிஷே தாமரையா ஆச்சு. அப்ப திருமேனி காந்தி படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நீ பைம்பல் கடிச்சோதி கலந்ததுவோ. கடி பூர்வபாகம் கடி பஷ்டாபாகம் மத்திய பாகத்தை கடிபாகம் சொல்றது. இந்த எம்பெருமானுடைய திருமேனி திருமேனி மத்தியத்தோட காந்தியே ஆடையோடும் பல்கலனாய் மாறிச்சோ. பீதாம்பரமாகவும் பல ஆபரணங்களாகவும் ஆயிற்றோ. முத்தாதார உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்யபூஷணா அவைகள் எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனி திருமேனி மத்தியத்தோட காந்தியே ஆயிற்றோம். அந்த அழகனுடைய திருமேனி அழகில் ஈடுபட்ட கட்டுரையே கட்டுரைத்து தாமரையின் கண்பாடம் கையோவா சுட்டுரைத்த நண்பனும் திருமேனி ஒளியோவாது ஒட்டுரை திவுளமுன்னை போழவெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் நிற்கென்றே காட்டுமாள் பரஞ்சோதி. பரஞ்சோதி நீ பரமானின் நிகழ்ந்தவின் மற்றொரு பரஞ்சோதி இம்மையின் படியோவி நிகழ்கின்ற பரஞ்சோதி இன்னுடைய பரலுலகம் படைத்த பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனின் பத்து பாசுரங்கள் அந்த அழகனுடையதான திருமையை சௌந்தரியத்தில் ஈடுபட்டு ஆழ்வார் அனுபவித்தார். அதிலே சொந்தரான குணம் பைரண்டாயிர சுவாமி மகாபலகாள சுவாமி விண்ணப்பம் பண்ணும் போது
பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்டத்துவத்தை மூன்றாம் பத்தில் உபபாதிப்பதாக இருந்து தனது உபயுக்தமான சௌந்தர்ய குருமாரி ரூப சுவாபதேசார்த்த தசகத்தை இப்பத்திலுள்ள பத்து திருவாய்மொழியாலும் நிஷ்கர்ஷித்துள்ளார் அப்படின்னு அதுக்கு மூணாம் பத்து வியாக்கியானத்துல இந்த விஷயங்களை அரகாத சுவாமி வந்து முதல் பத்துக்கு மட்டும் ஒவ்வொரு திருவாய்மொழியோட அச்சத்தையும் முதல் பத்தோட அச்சத்தையும் சேர்த்து பொருத்தி சாதிக்கிறது முதல் பத்து வியாக்கியான பூர்த்தியிலேயே சாதிச்சுட்டார். இரண்டாம் பத்துலேருந்து பத்தாம் பத்து வரைக்கும் இருக்கிறது அந்தந்த பத்துல சாதிக்கிறார். முதல் பத்தையும் சேர்த்து நூறு திருவாய்மொழிகளுடைய சாரமாக அவைகளாலே நிரூபிக்கப்படக்கூடிய பத்தின் பத்து அர்த்தங்களையும் கூட முடிய அந்த முனியே நான்முகனே திருவாமொழி வியாக்கியான பூர்த்தியில சாதிக்கிறார். அதை எடுத்து பார்த்தா இந்த பத்து ஒவ்வொரு பத்துக்கும் நிரூபகமா அந்த இடத்துல சாய்க்கிறார். ஒவ்வொரு பத்துக்கும் நிரூபகமா கடைசியில திருவாமொழி வியாக்கியான பூர்த்தியில சாய்க்கல பயனாச்சுல அதுல சாதிக்கக்கூடிய வாக்கியங்கள் அந்த சாத்தகிரத்னாவின் ஸ்லோகங்கள் ஏமம் சௌந்தர்ய பூம்னா கணுபிக ஜகத்திருத்திய சௌபாகிய யோகாது ஸ்வேச்சா சேவியா கிருதித்வாது நிகித தனுஜயா உன்மாத தானாவிக காந்தியா தத்யாச்சா வைபவத்வாது குணரசித குணோத்கர்ஷனாது அக்ஷகிருஷ்டியா ஸ்துத்யத்வாத் பாபமங்கா சுபசுபகதனும் சாக நாசம் திருத்தீயேது தாத்தரிய தத்தாமி ஸ்லோகம். அதை எடுத்து தான் அர்த்தங்களை விஸ்தாரமாக உபபாதனம் என்ற அரகாள சுவாமி மகாபரகாள சுவாமி பயனாயிருப்பார். அதே அந்த மாதிரி சொல்றேன் உங்களுக்கெல்லாம் வியாக்கியான அனுபவிக்கலாம்னா கூட அந்த தசகார்த்தத்தை அவர் சொல்லக்கூடிய வாக்கியங்களை சகேத விண்ணப்பம் இல்லை. மகான்களுடைய வாக்கியமானது பரம போக்கியம் பரம பாவனம் நம்முடைய பாவங்களை போக்கும். அதற்காக அந்த வாக்கியங்களை அப்படியே அனுசந்தானம் பண்ணி அந்த ஒவ்வொரு திருவாய்மொழியோட அர்த்தம் என்னங்கிறது யசாக்கிரமும் அனுபவிப்போம் எவ்வளவு முடியதோ. அத அந்த முதல் திருவாயூர் முடியானையில் என்ன அனுபவிச்சதுன்னு சொல்ற அங்கை சம்சிஷ்டத்வாதியரான அழகருடைய அனுபம சௌந்தர்யத்வத்தை அனுபவிக்கிறாள் உபபாதித்தலுடினால் அங்கைகி சம்சிஷ்ட அகல்பகத்வாதிகளாலே இருக்கிற அங்கங்களோடு சேர்ந்ததான அலங்காரங்கள் அலங்காரம் தனியா பண்ண வேண்டாம். அவனுடைய திருமேனி அவயவங்களாலே ஏ அவனுக்கு அழகும் அலங்காரமும் கூட வருது அப்படிங்கிறது அந்த முடிச்சோதியாயில திருவாயுமியில ஆழ்வார் உபபாதனம் பண்ற. அதற்கடுத்த திருவாயுமி முன்னீர் ஞானம் படைத்த என் முகில்வண்ணனே அண்ணா நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் வெண்ணால் நோய்விய வினைகளை வேதனப்பாய்ந்து என்னால் நான் உன்னை நீ வந்து கூடுங்களோ இல்லையா நீ வந்து என்னால் யான் உன்னை நீ வந்து கூடுவதே தானே நீங்க தான் கேட்டா சொல்றேன் நீ வந்து கூடுவதே தானே கூடுவதே கூடுவதோன்னு தாற்பது இன்னைக்குதான் நான் வந்து சேரப்படும். இதே பாவங்கள் நிறைய இடத்துல இருக்க ஆழ்வாருடைய நிர்வேத பிரகாரம் இந்த நிர்வேத பிரகாரங்களை எடுத்துத்தான் கதாளம் பரமுத்தம் நாராயணம் நம்ம குடநாசம் நம்ம குட தெய்வதம் நம்ம குடதனம் நம்ம போக்கியம் நம்ம மாதனம் நம்ம பிதரம் நம்ம சர்வம் சாக்காத்தரவாழ் சக்குதான் ஒரு வாக்கிய கண்டங்கள் ஸ்தோத்திர ரத்னத்திற்கு மூலமாக கதாக வைகாந்திக நித்தியகிங்கரகா பிரகட்சயிஷாமி சனாதனீத்தகான் எப்ப என்னாலே நாம் மன்னடந்த இணைத்தாவதைகள் காண்பதற்கென்று என்னாண்மை விமயோகரேத்தி இறைஞ்சி இனமினமாய் வீணாபடத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தாளேன் ஆழ்வாருடைய ஸ்ரீமுக்தி ஆதாரமா வச்சுட்டது. அதே மாதிரி ஆழ்வாருடைய நிர்வேத பிரகாரத்துல இந்த தசகத்திலையும் அந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. முன்னின் ஞானம் படைத்தேன் என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவதே இன்னைக்குதான் வந்து சேருவேன்னு கேட்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. அதுல முன்னின் ஞானம் படைத்தவன் ஜெகத்தை சிருஷ்டிச்சவன்
அந்த சிருஷ்டிக்கப்பட்டதாலே ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது மட்டும் இல்ல, கிராந்தம், கிராந்தம்னாக்க என்ன அர்த்தம், ஆக்கிரமிக்கிறது, ஆக்கிரமணம், கிரமணத்துக்கே அந்த அர்த்தம் வரும் சமயங்கள்ல. இவன் உள்ளே கூறுதல், இவனை வியாபித்து நிற்றல், அணுவிலும் அணுவாக அணுவை சுற்றிலும் வியாபித்தல், விபுக்களுக்குள்ளே உங்கள் அந்த வியாப்தியாரை வியாபித்தல், மற்றவற்றிற்கு உள்ளும் புறமும் வியாபித்தல். பெருமாளுடைய வியாப்தியை சொல்றேன், விபு திரவியங்களுக்கு அந்த வியாப்தியும், அணு திரவியங்களுக்கு அவைகளுக்கு அவைவன் இல்லாதாலே பகிர்வியாப்தியும், மத்தியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு அந்த பகிர்வியாப்தியும் சொல்லப்படுறது மகான்களாலே சாஸ்திரத்துல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரமணம், அக்ராந்தி, கிரமும் பாதவிக்ஷேபே அப்படின்னு தாத்து, தான் உள்ளே புகுதல், அனுப்பிரவேசம் செய்தல், நேற்றைய தினமே சொன்னேன், ஒரு விசேஷமான ஸ்திதி விசேஷம், அதை செய்தல் முதலானது அவனுக்கு ஏற்படுறதுங்கிறத சொன்ன. திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்டனுடைய சிருஷ்டியாதி சுபகத்வத்தை உபபாதித்த அருளினார். இன்றைய காலத்துல சிருஷ்டியாதி சுபகத்வம், இந்த எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டனாகவே இருந்து கொண்டு, அதே பின்னால் ஒரு இடத்துல செய்ய தாமரை கண்ணன் சொல்ல போற, தாமரை கண்ணனாகவே லோகத்தை சிருஷ்டிச்சான், செய்ய தாமரை கண்ணனாய் உலகம் உண்டாமன் கண்டீர் வையம்பானம் மனிதன் தெய்வம் மட்டும் 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 முற்றுமாய் செய்ய சூரியுடன் ஞானமாய் வெளிப்பாட்டிகளை வளைந்தான் தின்னும் வைகள் சூரியோடாய் நான் ஒரு மூவராய் மூர்த்தி என்கிற இடத்துல, அதே மாதிரி தாமரை கண்ணனாய் உலகை உண்டான், தாமரை கண்ணனாய் உலகை படைத்தான், தாரை தாமரை கண்ணனாய் உள் புகுந்தான் கட்டினாரையும் அங்கே சொல்லப்படுற ஒவ்வொரு இடத்துலையும் செய்ய தாமரை கண்ணன் கட்டீர்கள். அதே மாதிரி தாமரை கண்ணனாக செய்யக்கூடியதை சுபசுபக தனுவாக திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டனாகவே அழகாக லோகத்தை சுட்டித்தாங்கிறது உண்மை ஞானம் படைத்த என் முகில்வண்ணன் அப்படிங்கிற தசகத்துல திருவாய்மொழியில தெரியுதுங்கிறத சுவாமி அனுபவிக்கிறார். சிருஷ்டியாதி சுபகத்வத்தை உபபாதி திருடினார் திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டனான என் பெருமான், சிருஷ்டி முதலானவைகளாகவும் சுபகனாக இருக்கான், இவைகளை படைத்தும் அழகு சேர திகழ்கிறான் அப்படின்னு. அதுக்கடுத்த தசகம் அது வசத்தியான தசகம், கோவில் திருவாபிட்ட சேர்ந்த தசகம், திருவேங்கடமுடையானுடைய அனுபவம், அழகரிடத்திலே சுபசுபக தனுத்துவம் திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டத்துவம் முதல்ல அனுபவிச்சர். அது தெற்கு திருமலை, இது வட திருமலை, இல்ல ரெண்டும் பூமிக்கு அழகாக இருக்கா, ரெண்டு திருமலைகளும் மகான்கள் வந்திக்கிறார். அந்த மாதிரி அந்த தென் திருமலையில இருந்த சேவை அதை காமிச்ச பெருமாள் வடக்கு திருமலையில் இருக்கக்கூடிய வட வேங்கடத்தில் இருக்கிற சேவையை தந்தான். உடனே அந்த திருவேங்கடமுடையாளுடைய சேவையினாலே சந்தோஷப்பட்ட ஆழ்வார் எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்த உடனே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனுக்கு கைக்கரியம் பண்ணணும்னு ஆரம்பிப்போம். அவனுடைய அழகில் ஈடுபட்டு, அவனுடைய குணங்களில் ஈடுபட்டு, நம்மிலும் சிறந்தவன், நம்மிலும் பெரியோன், நம்மிலும் உயர்ந்தவன், இவனுக்கு சேவை செய்வதே நமக்கு பேரு அப்படிங்கிற இடத்துல கைகளை ஆரம்பிப்போம் அருமை. அதுக்காக ஆழ்வார் அவனுடைய கைங்கரியத்துக்காக தன்னுடைய பாரித்தை இதுல காண்பிக்கிறார். ஏற்கனவே எம்மா வீட்டு திறமும் செப்பம்ல சொல்லியிருக்கிற கைங்கரியமே புருஷார்த்தம், அதற்காக திருமாலிஞ்சோல பெருமாள் சேவை தந்தர், அங்கவாசிகமான கைங்கரியம் பண்ணர், அவன் அழக அனுபவிச்ச திருவேங்கடமலை சௌந்தரியத்தை காண்பிச்சா, திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய இருப்பை காண்பிச்சா, உடனே கைங்கரியம் பண்ணணும்னு துடிச்சலாழ்வார் பாதிச்சார். அதை பாசுரமா பண்ணர், அடிமை செய்ய வேண்டும், வழுவிழா அடிமை செய்ய வேண்டும், மண்ணி அடிமை செய்ய வேண்டும், உடன் மண்ணி அடிமை செய்ய வேண்டும், காலம் அடிமை செய்ய வேணும், காலும் அடிமை செய்ய வேணும், காலம் எல்லாம் அடிமை செய்ய வேணும், ஒளிவில் காலம் எல்லாம் அடிமை செய்ய வேணும். ஐகாந்திகமான கைங்கரியம், ஆத்தியந்திகமான கைங்கரியம், முதன்மண்ணி செய்தல் ஐகாந்திக கைங்கரியம்,
காலமெல்லாம் செய்தல் ஆத்தியந்திக கைங்கரியம். அத்தியந்தம்னா எப்ப பார்த்தாலும் சர்வ காலமும் அப்படின்னு ஆத்தியந்திகம் எப்பவும் செஞ்சுட்டு நம் சம்பிரதாயத்துல. அதனாலதான் பஞ்சகால பதாயணர்கள் சொல்லச்சே அது வியாக்கியானம் என்றார். அபிகமன உச்சல கிருத்தியத்தை சொல்லும் போது அபிகமன உபாதான இந்தியா சுவாத்தியாய யோகம். ஒரு நாள் முழுதும் நாம் பெருமாளுக்கு கைக்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு கைங்கரியத்தோட முடிவுங்கிறது இன்னொரு கைங்கரியத்தோட ஆரம்பம். ஒரு கைங்கரியத்தோட முடிவுங்கிறது இன்னொரு கைங்கரியத்தோட ஆரம்பம். தூங்கி எழுந்தவுடனே படுக்கையில அமர்ந்துட்டே சில ஸ்லோகங்களை சொல்ல சொல்லிருக்கு அடிப்படையான சுத்தியோட. அப்பவே பூமியில கால் வைக்கிறதுக்கு முன்னாலேயே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் கால் வைக்க சொல்லி பூமி பிராட்டிய பிரார்த்திச்சுட்டு கவபடி ஒவ்வொருடையும் கைக்கரிய பாவம் எல்லாத்துக்கும் சாத்திகாரங்களா வேலை சொல்லியிருக்கு. செய்யலோமாங்கிறது வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு கைங்கரியத்தோட முடிவு அபிகமன காலத்தோட அனுஷ்டானங்களோட முடிவு உபாதான காலத்தோட ஆரம்பம். உபாதான கால அனுஷ்டானத்தோட முடிவு இத்யா காலத்துக்கு ஆரம்பம். இத்யா காலத்தோட அனுஷ்டான முடிவு சுவாத்தியாயத்துக்கு ஆரம்பம். சுவாத்தியாயத்தோட முடிவு யோகத்துக்கு ஆரம்பம். யோகம் தூக்கம் தான். பரமாத்மா விட்டு ஆத்மாவில ஏற்ற அடைஞ்சிருக்கிறது தான் யோகம், வேற எதுவும் கிடையாது. பரமாத்மா விட்டு ஆத்மாவில ஏற்ற அடைஞ்சிருக்கிறது யோகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தினத்துல காலமெல்லாம் உடனாய் வண்டி அடிமை செய்ய வேணும்னு ஆழ்வார் பார்க்கிறார். இதை வந்து இன்கார்பரேட் பண்ண அனுப்பிச்சது பஞ்ச காலத்திற்கே. வைணவ தினச்சரியதான் வைஷ்ணவ தினச்சரியதா அதைத்தான் சொல்றது. அது செய்யலோமாங்கிறது வேற நம்ம சம்பிரதாயம் அந்த மாதிரி. இப்பவும் நமக்கு அந்த பாவம் இல்லையா, பாவத்துல குறவு இல்லை. நான் அந்த எல்லாத்தையும் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறதுலையே தவிர எல்லாருக்கும் இந்த பாவம் இருக்கும். நம்முடைய தேகயாத்திரை கர்மபத தந்திரமா பகவத் அதீனை, ஆத்மயாத்திரை பெருமாட்டை ஒப்படைச்சாத்தி பகவத் அதீனை. எது நடந்தாலும் எம்பெருமானுடைய சங்கல்பங்கிற பாவத்தோட எம்பெருமான் நடத்துறார். இதெல்லாம் எம்பெருமானுக்காகவே தான். 10 மணி நேரம் 12 மணி நேரம் டியூட்டி கூட ஆத்மயிருக்குள்ள பெருமாவுடைய ஆராதனம் நினைச்சிருக்கோம். நினைச்சுட்டா அத்தனையுமே நம் பெரியவர்கள் அனுஷ்டானம் பண்ண மாதிரி நாமும் அனுஷ்டானம் பண்ணாலும் தெய்வமா இருக்கலாம். அந்த பாவம் பாவ கிராகி ஜனாதனா இல்லையா, அதை சொன்னது காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிடா அருமை செய்யணும் இல்லையா. இதை பார்க்கலாமான்னா ஸ்திரீகள் இடத்துல பார்க்கலாம். ஸ்திரீகள் அநேகமா இந்த காலத்துலயும் எப்படிதான் இருக்காங்கதான் சொல்லணும். இப்ப பிராச்சீனம் அவ காலத்தில எழுந்திருந்தானாக்கா வரிசையா அன்னி காலத்தால திருமாலுக்கு தருகையை பத்தியே நினைப்பான். அதுக்கு சுத்தமா பண்றது எழுந்தவனே தீசாமா இருந்தது அப்படி இருப்பான். எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப பெரியவர். அவர் சொல்வர், அவர் தங்கள் தன்னுடைய அத்தாச்சும் பேரை பத்தி சொல்வார். ஏதோ பாட்டிய மாட்டாங்க சொல்ல நினைச்சுக்க வேண்டாம். அவளுடைய பாவம் அவ காவேரி கரையில ஒரு கிராமத்துல இருந்தாலும் அவ அத்தாச்சியில வயசானவா குழந்தைகிட அவ ரெண்டு பேருமா என்ன பண்ணுவானா, ரெண்டு பேரும் சேர்ந்து காலத்தால எழுந்தவன அவர்களுக்கு சுத்தி விட சுத்தி எல்லாம் பண்ணி ஆத்தமத்தையும் மூழ்கி ஆரம்பி எல்லாம் பண்ணிட்டு கிளம்புவானா, அவரும் தான் நடிகா போய் காவேரி கிளம்புறான். ரெண்டு பேரும் தீட்சா மாடிட்டு வருவான். அந்த காரியத்தை தொலைக்கி சொல்லுவார். திரும்பி வந்த உடனே அவர் வந்து தான் கச்சல் கட்டிண்டு தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சு பெருமாள் திருவாராதனத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா. அந்த அம்மா என்ன பண்ணுவாளா, வந்த உடனே வஸ்திரத்தை வெறுமை சுத்திட்டு அந்த மாதிரி பழக்கங்கள் உண்டு சம்பிரதாயத்தை வஸ்திரத்தை மெல்ல மெதுவை சுத்திக்கிறது மடிசார் குறைய மடிசார்த்தனம் குறையாம சுத்திக்கிறது. அதை சுத்திட்டு வந்த உடனே திருவிழா அடுப்பை மூட்டி கொடி எடுப்புன்னு உண்டு. பிரதானமான அடுப்பு சைட்ல ஒண்ணு இருக்கும். அதுதான் இப்ப நம்ம எக்ஸிபிஷன் பார்க்கணும். அதுல ஒண்ணுல சாதம் பருப்பு வச்சிருவாளா, சாதம் ஆகி பருப்பு ஆன உடனே கிருகிருந்து ஏதோ ஒரு குழம்பு பண்ணுவாளா, அதுக்குள்ள காகரியை திருத்தி காகரியை போட்டு காகரியும் பண்ணுவாளா. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு தெரிய ஆகணும். அவள் 1 மணி நேரத்துல பெருமாள் தண்ணீர் ஆதாரத்துக்கு போவச்சேன் ஆச்சான்னு கேட்கிறான். ரெடின்னு கொண்டு போயிடுவாளா,
அதுக்கப்புறம்தான் மணிசாலை மொத்தத்துக்கும் கட்டி பாடான அம்மா. காவடி நேரம் தான் அவர் திருவாராயணம் பண்ணுவாராம். காவடி நேரம் அவர் திருவாராயணம் பண்ண உடனே அவருக்கு ஆகாரம் பண்ணுமா. 7:30 வந்தானா 8:30 அவர் சாப்பிட உட்காந்துக்கிறான். பெருனா மற்றதுனா உபாதானங்கன்னா உட்காங்கோ. விஷயம் என்னன்னா அந்த அம்மா காவியத்தில் எப்படி துடிப்பா இருக்கணும், இந்த பெருமாள் ஆராதனத்துக்கு தனியே ரெடியா இருக்கும். இதே மாதிரிதான் பிராச்சீனமா இருப்பா. இன்னொரு சுவாமி கருணாகராச்சாரியா திருத்தோப்பனாத சேவிக்கிறதுக்கு ஒரு மையம் நான் ஒருவூருக்கு போயிருந்தேன். ஒரு ஊர் போனேன், சுவாமி எழுந்த சேவிக்கணும்னு போனேன். நான் வெளியூர்லேருந்து போகிறேன், காத்தா சீதா மாட்டு கிளம்பி ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு ஊருக்கு போயிருந்தேன். போச்சே மணி 12:30 ஆயிடுச்சு. 1 மணி ஆயிட்டு எங்கள் தாத்தாவாதத்துக்கு போகிற வழிதான் அந்த சுவாமி திருமாளிகை, நடாதருமாள் திருமாளிகை போகிற வழியாக இருக்குது. சுவாமி அதை என்ன சமைச்சிடுவோம். அப்புறம்னாக்கா மத்தியானமே நான் ஊருக்கு கிளம்புறதா இருக்கேன், ஊரில் சுவாமி எடுத்துக்க சேவிக்காக போவானேன்னு சேவிக்கிறதுக்காக ஊருக்குள்ளே வரலாமான்னு கேட்டேன். அவரும் அவள் தாயாரும் தான் இருந்தார், சுவாமியும் தெய்வீகளும் தான் இருந்தார், அவள்லாம் யாரும் இல்லை. அவள் அங்கே ஒரு ஊரில் இருந்தான். அப்போ மாமி சொன்னா உள்ளுக்குள்ளே தான் இருக்க, ஒரு 5 நிமிஷம் சேவிக்கிறான், நீங்கள் அதுக்குள்ளே சேவிச்சு விட்டேன்னா நல்லது. அப்புறம்னாக்கா 5 மணிக்கு போயிடுவார்னா மத்தியானம் 1 மணிக்கு அந்த சுவாமி தீட்சபானம் பண்ண மாட்டேன். அப்போ மாத்தியானிக ஸ்நானத்துக்கு எழப்படுறேன். 1 மணிக்கு மாத்தியானிக ஸ்நானம், 12 மணிக்கு எடுக்க கொஞ்சம் தாமசமாக இருக்கும். 1 மணிக்கு மாத்தியானிக ஸ்நானத்துக்கு கேட்டவர் மாத்தியானிகம் பண்ணிட்டு ஐஸ்வரதேவம் பண்ணி பகவதாராதனத்தை பண்ணி அவர் சாப்பிட உட்காரணும். அதுக்கப்புறம் அந்த அம்மா சாப்பிடணும். பார்த்துக்கோங்க மத்தியானம் 2:30 அபியான உபாதான வித்யாராதனத்துக்கு 2:30 ஆயிடுச்சுனா அப்போதான் சுவாத்தியாயம் யோகம் நாலு முழுக்க இதே தான் வாழ்க்கை. காத்தாரைந்து பார்த்துறது ஒரு நாளுக்கு சுத்தம் பண்ணால் தான் வாழ்க்கை தெரிய பண்ணுவா. அந்த மாதிரி நியமமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைத்தவாடெல்லாம் அதே மாதிரி ஆற்றவங்களில் எல்லா ஆச்சாரியார் ஸ்ரீமுஷ்ணானவன் எல்லாருமே இப்போ எடுக்கிறானுன்னு அந்த மாதிரி அனுஷ்டான பத்திரா எடுத்துக்கணும். அதுக்கு எல்லாம் போட்டால் நிறைய போய் சேவிச்சுட்டு வந்தேன். ஏன்னா காலத்தால் இங்கே நாங்கள் திருக்குறள் நாண்டன் காலத்தில் இங்கே எழுதிக்கச்சு 3 மணிக்கு கல்வியா பதங்கர ஊசல் இருக்கச்சேன். பக்கத்தில் அடுத்த திருட ஒரு இடத்துல நந்தமனத்தில் நடவாதி இருக்கும், அங்கே தீசாவாட போவான். 3:10 ஆயிடுச்சுன்னா ஆண்டவரோட போக முடியாது, வைத்தியத்தில் தான் முடியும். அப்புறம் கிணறு இருந்தது, நான் சின்ன பசங்க வைத்தியத்தில் தீசா போவோம். ஆண்டவரோட போனால் அந்த நடவாதியில் தீசா வாண்டான்னு போட்டுருக்கும். 3 மணிக்கு கரெக்டாக கிளம்பி ஆகிடும். 3 மணிக்கு கிளம்பி 3:35 ஏடி ஆகிடும். 1 மணி நேரம் ஜபங்கள்லாம் பண்ணிவிட்டு 5 மணிக்கு திருவாராதிக்கு, அதுவும் மாரியம் மாதம் தான் இங்கே எழுந்தாச்சு. 5 மணிக்கு திருவாராதனுக்கு கிடையாது. 5 மணிக்கு திருவாராதனானா 5:45 திருவாராதனை முடிஞ்சு 6 மணிக்கு சாத்து முறைக்கு 10 பேர் வரட்டுமேங்கிறதுக்காக நான் அந்த சமயத்தில் சாத்து முறையை லேட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த சந்தியாவந்தத்தை பண்ணியாம் சந்தியாவந்தத்தை பண்ணிவிட்டு அதான் அதனத்தை முடிச்சாயிடும். சாத்து முறை பண்ணுறதுக்குனால சந்தியாவந்தம் இங்கே எந்த வாழ்க்கை தெரியும். அப்போ எந்த அனுபவிச்சு வாழ்ந்த பேர் இருப்பா. சாத்து முறையை பண்ண உடனே அதுக்கப்புறம் காத்தாள் வேலை ஏதோ காலக்ஷேபங்கள் இருந்தால் காலக்ஷேபம் சாய்ச்சோம். நான் மெட்ராஸில் காலக்ஷேபத்துக்கு வந்திருக்கேன். ஆண்டவன் காத்தால திருவாராதனத்துக்கு ஆயாடி 6:30 தீச ஊட்டி ஆகும். 6 அதிகமாக மாட்டால் ஒரு 20-30 பேர் தான் இருப்பா தீச ஊட்டும் போது. 6:30 காலந்திச்சா 6:30 தீசம் 8 தீசமும் சாய்ச்சிடுவான். உடனே 6:45 கதைத்திரயம் பாதுகாத ஆகும். 6:50 தனியன் சேவிச்சு 6:55 காலக்ஷேபத்துக்கு வாழ்வான். 8:10-8:50 அந்த காலக்ஷேபத்தை முடிச்சான். தொழிற்காலம் பகவதிஷ்ணன் சொல்லியாச்சு, பரமதவன் சொல்லியாச்சு. 8:50 எங்களை கூட்டாயிடும். நாங்கள் ஸ்ரீபாஷ் காலக்ஷேபம் லீவுக்காக வந்துருக்கோம். ஏய் இப்பெல்லாம் பசங்க கிடைக்க மாட்டேங்கிறாண்டா காலக்ஷேபத்துக்கு, லீவில் வந்து நான் வரதுக்குன்னா அவனுக்கு எதையா சொல்லி வைக்கணும்டா, ஒத்துணை இல்லாமல் விடுவான்டா ஆக்ஷேபத்தில் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு 8:15 ஆரம்பிச்சு 11:30 எங்களுக்கு காலக்ஷேபம் சொல்லியா, 3:30 சொல்லியா, 11:30 மாத்தியானிக ஸ்தானத்துக்கு போயிட்டு பிக்ஷைய மாத்தியானிக ஸ்தானம் பிக்ஷாயி 1:15 சேர்ந்துட்டாலும் 3 மணிக்கு எழுந்துட்டு ஆர்டர் இன்னையால் சேர்த்துட்டு 2:30 எழுந்துட்டாரு. 3 மணிக்கு பதுகளை கூப்பிடுறாங்க. 3:00 6:30 காலக்ஷேபம் சாதிக்காங்க. வெயில் காலம் மெட்ராஸில் நாங்கள் இருக்கச்சேன், 6:30 தான் அஸ்தமனம். 6:30 காலக்ஷேபம் சாதிச்சாங்க. அதுக்கப்புறம் சங்காரசஞ்சனம் பண்ணிட்டு சந்தியாவந்தத்தை பண்ணிட்டு வந்து 6:50 உபன்யாசம் கூப்பாண்டாரு. 6:50 8:10 வரைக்கும் உபன்யாசம் சாதிச்சுட்டு தான் பலகாரத்தை வந்து அப்புறம் சேர்ந்துக்கிறேன். அதிகம் அவனை பார்த்தா ஒரு கை கையத்தோட பூர்த்திங்கிறது இன்னொரு கை கையத்தோட ஆரம்பமாக இருக்கும். நான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் வண்டி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் தான். இதை ஆச்சாரியான அனுஷ்டானத்தில் காண்பிச்சிருக்கா ஆழ்வார் பாதிச்சார். அவர் என்ன ஆசைப்பட்ட திருவேங்கமணியானுக்காகத்தால் 3 மணிக்கு விஸ்வரூபம் ஸ்ரீரூப சேவையில் போய் கை கையம் படணும். விஸ்வரூபம் ஆன உடனே சோமாளன், அதுக்கப்புறம் அர்ச்சனை, அதுக்கப்புறம் சாத்துமுறை,
அதுக்கப்புறம் சேவாட்சிகள் வரா சேமிக்கிறார். அப்பதான் கல்யாண உற்சவம், நிச்சயபடி முக்கிய கல்யாணம், பிரார்த்தனை கல்யாண உற்சவம், பிரார்த்தனை வசந்தோற்சவம், பிரார்த்தனை பிரம்மோற்சவம், இப்ப எக்ஸ்ட்ராவா சரஸ்வதி உற்சவம். இத்தனையும் சேர்ந்து பெருமாளோட கைங்கரியம் பண்ணிட்டே போகணுமா. கைங்கரியம் பண்ணிட்டு போயிட்டு சாயங்காலம் பண்ணி சாயங்காலம் அந்த தோம ஆடை முதலாளர்கள் வந்து தாஜி பெருமாளுக்கு சயனம் 12 மணிக்கு வந்து படுத்துக்கணும். படிச்சிருந்த உடனே அதை மணிக்கு எழுந்து திரும்பி கைங்க இன்னும் ஆழ்வாருக்காக உயிரு காலம் தான் முதல்ல ஆழ்வார் கூட பாருங்க, மற்ற ஊர்ல இது சொல்லல, மற்ற ஊர்ல காத்தட்ட 7 மணிக்கு கிடைக்கிறா, ராத்திரி 7 மணிக்கு பூட்டிருக்கா, திருமலை சொல்றாரு இன்னைக்கு நம்ம கருமத்தில் இருக்கிற மாதிரி அடிமை செய்ய விடுங்களா கோயில் திறந்திருக்க மோதல் சுவாமி திறந்திருக்கிற கோயில் தான் பிரார்த்தித்தார்கள். காலம் எல்லாம் உடனாய் வந்து வழியிலா அடிமை செய்ய வேண்டும். அழகா வியாக்கியானம் பண்ற இத ரொம்ப அழகா 14 அப்படிங்கிற சுவாமி இருக்கிறார். வரகாத சுவாமி என்ன இருக்கிறார் அப்படின்னா, திருவரங்க பெருவாளரே இது வியாக்கியானம் விண்ணப்பம் பண்ணறான், பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணறான், ஸ்ரீரங்கத்துல சீரகத்துல விண்ணப்பம் பண்ணச்சு, ஒருவிது காலம் எல்லாம் உடனாய் வண்டி வடிவிராமை செய்ய வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அச்சாறு சந்தானத்துல திருப்பி அதை சொல்லணும்னு தோணித்தான். ஆகா பெருமாட்டை மாதிரி கைக்கரியம் பண்ணணும்னு ஆழ்வாத ஆசைப்பட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஆசைப்பட்டுக்கிறேன். ஒருவிது காலம் எல்லாம் காலம் எல்லாம் காலம் எல்லாம் காலம் எல்லாம்னு ஆழ்வார் இந்த மாதிரி ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டார்னே அனுபவிச்சுருந்தா சுத்தியில் இருக்கிறவாட மேல சாதிக்கிறேன்னு பாக்குறா. இந்த மாதிரியே ஒரு 5-6 விதம் சொல்லி அப்படியே ஆனும் காட்டலாம். பிரகாத சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தில் எடுக்கிற என்ன இந்த மாதிரி கைத்தரியம் பண்ணணும்னு எடுக்கிறார். ஒழுங்கு காலம் என்றால் ஐதிஹ்யம் அந்த சுவாமி இடம் மாதிரி தெளிவாக எடுத்து வச்சது பண்ணணும்னா நம்மளை காட்டி கொடுத்துட்டு வரேன் புஸ்தகம். ஆழ்வார் திருவரங்க அந்த வாக்கியத்தை அப்படியே சொல்லி விண்ணப்பம் பண்ணுறேன். ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் இத்திருவாய் மொழிபாட பூக்கால் ஒளிவில் காலமெல்லாம் 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 என்று இங்கனை நெடும்போதெல்லாம் பாடி தே சொல்லிருந்தார். அவர் வார்த்தை அறிந்தனம் பக்கம் ஒளிவில் காலமெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம் ஒளிவில் காலமெல்லாம் 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 எல்லாம் காலம் ஒளிவில் காலமெல்லாம் அந்த மாதிரி பாடி நெடும்போதெல்லாம் பாடி நெடும்போதெல்லாம் பாடி மேல் போக மாட்டாரே அது மேல போகும் நீங்க அவருக்கு அனுபவத்துல அவ்வளவிலே தலை கட்டி போகலாம். அதான் அந்த மாதிரி ஆச்சாரியாண்டவர் திருவி நகர பண்ண மங்களாசாதனம் பண்ணிட்டு ஏடியாச்சான் வி கே சுவாமியும் அதெல்லாம் அந்த வாசல வந்தாலாம் அவர்கிட்ட வா ரொம்ப என்ன விஷயம் தெரிஞ்சவான்னு சொல்லிட்டு கோயில் வாசல் தான் சந்திதி தெரியல ஒரு 6 வாசல் நடு வீதியில சந்திதி வீதியில நின்றுட்டு ஏதோ ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சாச்சா. அவர் கேட்டிருந்தான் ராமாயண ஸ்லோகத்துக்கு வித்தியாசம் இல்ல பாவம் இருந்தது வரிசையா சுவாபதேசம் மேல சுவாபதேசம் உள்ள ஆழ்வார் பாசனம் அது இருந்து அவருடைய அனுபவம் மேல மேல வந்துட்டே இருக்கும். அவர் அண்ணங்கராச்சார் எழுதிக்கிற வந்துடும் அண்ணங்கராச்சார் தெரிவிக்கிறான பத்தி பாண்டியர் கூட அதை போட்டுக்கான். சுவாமி ரொம்ப புது பாஷி, அவர் கடுமையா பேசியே அவன் பார்த்துக்க முடியாது. மித பாஷித்துவமே கிடையாதுன்னு, அதாவது மித பாஷித்துவம் ஒரு குணம், மித பாஷித்துவம் இல்லாம தோஷம். ஆனா தேரெழுந்துடாண்டவனிடத்துல அது குணம் சரிதானா. மித பாஷித்துவமே அறியா அப்படின்னு மித பாஷித்துவம் அறியாதுன்னா அது தோஷம். அதுதான் மகான்கள் வித்வான்கள் அண்ணங்களாச்சார் அதை உபயோகப்படுத்தே தோஷமா உபயோகப்படுத்தல குணமா உபயோகப்படுத்திக்க. அதாவது நிறைய பேசுவ முழுக்க பகவான் விஷய அனுபவமா இருக்கு அப்படிங்கிறது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சாச்சா. நான் பேர் எல்லாரும் சுவாமி நின்றுக்கிறேன்னு உதவி உதவிக்கு போனாடா ஒருத்தர் ஒருத்தர் சொன்னாடா பக்கத்துல கைங்கிருக்கா எல்லாரும் அப்படி நின்று நின்று பார்த்துட்டு போறான்னா உடனே சுவாமி நகர்த்தியா கொஞ்சம் ஓரமா நின்றுட்டாச்சா ஒரு ஆத்து வாக்குறியா போனா 4 மணி வேற ஆச்சான். கைதான் அந்த காலங்கள்ல கை கையவிட கையிலேயே கடத்தை வச்சுருப்பான், கடத்தை இப்படி வச்சுக்கோ கூட இப்படி வச்சுக்கோ இடுப்புக்கு கீழே அந்த கடை தீசம் போக கூட நாம் சாப்பிட தீசம் கூட இப்படி எடுத்து போக கூட காவேரியிலிருந்து பெருமாள் ஆதாரத்துக்கு தீசம் எடுத்துட்டு வருவான். சில பேர் தாங்கள் ஆத்துல தீக்கம் சாப்பிட்றதே காவேரி தீக்கம் தான் சாப்பிடுவான். எடுத்துன்னு வரச்சேன் இப்படி எடுத்துன்னு வரலாம் முடியும், இப்படி எடுத்துன்னு வரக்கூடாது, இப்படி எடுத்துன்னு வரணும். நம்ம கொண்டு வந்த பொம்மை நாட்டுகள்னா
இடுப்புல வச்சுப்பான். அவளுக்கு என்னடா அது நல்லத வாழ் அதுக்காக இடுப்புல வச்சுப்பான். அது மாதிரி புருஷாலும் கொஞ்ச சாதனம் எழுதி வச்சுப்போம். ஒரு வாழ்க்கையில இடுப்புக்கு கீழே போயிட்டுனா அது கிருஷ்ண சாப்பிட முடியாது. அது மாதிரி ஆண்டவனுக்கு உபயோகப்பட்டுள்ள தீர்த்தம்னா அவர் திருவடி சோதிச்சுக்கிற தீர்த்தம் கூட கைக்கறி விழா வச்சுக்கிட்டே இப்படிதான் வச்சுருப்பார். அவர் மூணு மணி நேரம் விவரங்கள் பேர் அனுபவம் இவருக்கு கைக்கறி விழா எடுத்து விடுவார். அந்த மாதிரி சுவாமியினுடைய அனுபவம் பெரிய வாழ்க்கைய அனுபவம் இவருக்கு திருவாளரையர் அந்த மாதிரி அனுபவிச்சார். கரகால சுவாமி அனுபவிக்கிறார். ஆழ்வார் திருவேண்ட மனதில் கைக்கரியத்தை அனுபவிச்சார். ஒவ்வொரு பாஷத்துக்கும் ஒவ்வொரு பதத்துக்குமே நிறைய நாள் சொல்லலாம். நமக்கு சொல்ல முடியாதுங்கிறதுல சொல்லலாம். அந்த மாதிரி காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும்னா தெளிவுகள் அழகி திருவேங்கட தெளிவுகள் சொல்லி எந்தை தந்தை தந்தைக்கு வியாக்கியானம் உண்டார் சுவாமி திருவேங்கடத்தை எழில்கொள் சோதி. அந்த எழில்கொள் சோதி இவர் எழில்கொள் சோதி ரொம்ப அழகா இருக்கிறவர். எங்க அழகா இருக்க திருவேங்கடத்திலே எழில்கொள் சோதி. சோதி எம்பெருமான், சோதி எம்பெருமான், எழில்கொள் சோதி திருவேங்கடத்தை எம்பெருமான். பரமபதத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னா அங்கே எழில்கொள் சோதி இல்லை, அவர் ஸ்வயம் பிரகாசம்தான். அவரும் ஜோதிமயமாக தான் இருக்கார். ஆனால் அந்த ஜோதி பிரகாசிக்கலையா அதை அனுபவிக்கிறார். வானார் சோதி பகல் விளக்கு பட்டிருக்கும். அந்த பரமபதத்தில் பிரகாசத்தோடு தான் இருக்க அது பகல் விளக்கு பட்டிருக்கு. ஏன்னா நித்திய விபூதியை ஜோதிக்குமா ஞானிகளுக்கு நித்திய விபூதியை சீவி குண்டத்தை பார்த்தா அதுவே பெரிய சூரியன் மாதிரி பிரகாசிக்குமா. அந்த பிரகாசத்துக்கு நடுவில் இவர் பிரகாசம் பகல்விழாக்கப்பட்டிருக்கும். அதுக்கு வேற கீழாஜனம் எடுத்திருக்கிற பெருமான் அவர் எப்படி இருப்பார்னா நீராடி சோதி கடல் கொண்டு கிடக்கும். அது அப்பப்பா அழாடிக்குமா சுவாமி பெருமான் மேல விட்டுமா மறைச்சிருமா தனிப்பட்டு தனிப்பட்டு இந்த முன்னால கண்ணாடி தொடக்கலாம் பாருங்கோ அந்த மாதிரி அவர் தொடச்சு விட வேண்டியிருக்கும். அதனால கடற்கொள் சோதி நீராழி சோதி நீராழி சோதின்னு கடல்ல படுத்திருக்கிற கீழா விசாரியான பெருமாள் கடல் கொண்டு விளக்கும். இது என்னன்னா வேங்கட தெளிவுகள் சோதி குண்டத்திலீட்டை விளக்கா இருக்கும். வியாட்சியான பண்ற பயனா இருக்கு சுவாமியோட வியாட்சியான போற அழகு திருவேங்கட தெளிவுகள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கு. சில சமயங்கள்ல எங்கேயாவது போட்டோ பிடிக்கிறான்னா கைக்கறி பண்ணி வருவாரோ ஆழ்வார் ஆசைப்பட்டடா குண்ட தெளிவுகள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே காலம் எல்லாம் பெண்படுகிறா அடிப்பேச்சு ஆழ்வாருக்கு இந்த போட்டோட ஆசை உனக்கு சரி சீவகுண்டத்தில் போய் கைக்கறி பண்ணா அது வெளியே தெரியாது போட்டோ எடுக்காது. அங்க கடலாக்க சமுதிரத்துல போயிடும் திருவேங்கடத்துல கைக்கறி பண்ணா போட்டோ பிடிக்க வசதியாது. அந்த மாதிரி என்ன இல்லை இந்த கைக்கரியம் எழில்கள் சோதி அவருடைய குணங்கள் பிரகாசிக்கிறது. அந்த அனுபவத்தோட கைக்கரியம் பண்ணுவோம். குணவிகாசம் உபாகத இந்த குணங்கள் பிரகாசிக்கச்சே கைங்கரியத்துல ஊற்றம் அதிகரிக்கும். குணங்கள் பிரகாசிக்கச்சே கைங்கரியத்துல ஊற்றம் அதிகரிக்கும். கைங்கரியத்துல ஸ்ரத்தா அதிகரிக்கும். கைங்கரியத்துல ஆனந்தம் அதிகரிக்கும். கைங்கரியத்துல ஆனந்தம் அதிகரிக்கும். பெரிய தனியாராகணம் என்றா பரகால மண்டலத்துல நித்யா 500 பேர் 600 பேர் சாப்பிட்றானா சாப்பிட அத்தனை பேர் விதைச்ச பண்டவாளுக்கு சந்தோஷம். சுவாமி திருச்செவி சாத்திரனா அத்யோத்சவம் 300 பேர் வந்தா சேவா காலத்துக்கு 300 பேரும் மத்தியானம் தெரியாதா செஞ்சா அப்படின்னு சொன்னா ஆஹா இத்தனை பேர் பக்தான் வந்து அத்யோத்சவம் கண்டருடி அயகிரிவ பெருமாளுக்கு அழகா உற்சவம் நடந்திருக்கு அத்தனை பேரும் தெரியாதாதன் பகவத் பிரசாதம் சீகரிக்காதன் சுவாமி திருவிழா சந்தோஷப்படுவார். அதனால திருவேங்கட தெளிவுகள் சோதிக்கு கைக்கரியம் பண்ணச்சே அந்த குணானுபவம் மீது கைக்கரியம் பண்ண வேண்டியது. அதுக்காக அழுவா சொன்ன காலமெல்லா குடநாயகி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும்னா தெளிவு நடந்த திருவேங்கட தெளிவுகள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே 10 மாசம் அழகான மாசம் குண்டமேந்தி குடைமழை காத்தவன் அந்த ஞான வளர்ந்ததிலான் தவன் சென்று செய்ய திருவேங்கட மாமலை ஒன்று வேண்டோட நம்பினை ஒழியுமே. ரொம்ப அழகான தரிசனம் இல்லையா. நம் பாபங்கள்லாம் பெரும் ஒயும் மூப்பு பிற பிறப்பு பிரிவியுமாறு செய்வார் திருவேங்கடத்தாய் நான்மலரா மடித்தாவரை வயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்களே அவருடைய திருவடி தாமரைகளை மனதாரை நினைத்து வாயிலையப்பும் சுட்டி கிடப்பவர்களுக்கு எல்லாத்தையும் மூக்கி மோட்சத்தை தருவான் திருவேங்கடத்தாயன். திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அவதரிச்ச திருவேங்கடையார் கிருஷ்ணன் பெருமாள் தானே அவதாரம் பண்ண தயாசரேந்திர சுவாமி சாரிக்கிறவர்களும் மத்யபூர்மா தேவதாரம் பண்ணது தயாதேவியை முன்னாலே உண்டப்பட்டு பதா சிம்மா வாவன சீராக வசுராக
பலராம கிருஷ்ணா தேவதாரங்கள் எல்லாம் தயாரை தூண்டி ஒவ்வொரு காரியம் பிரயோஜனத்தை சொல்றது ஒவ்வொரு காரியம் விஷ்ணுநா பெருந்தலை தயாரை தூண்டினாலே என்ன பிரயோஜனம் ஐயா சுவாமி எதற்காக பூமியோட பாரம் போகும் அதுக்காக பிறந்த பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் மாதிரி ஒன்று தந்த அது என்னன்னா ஞானிகளுக்கெல்லாம் ஞானத்தை அடையும்படியா தீபமாக கீதையை தந்த அதான் பிரயோஜனம் கிருஷ்ணாவுக்கு பரம பிரயோஜனம் கீதை கம்ச தாசம் சிசுபாலவரும் எதுக்கு கிருஷ்ணாவுக்கு பரம பிரயோஜனம்னா கீதையை உபதேசம் பண்ணது பிரபூத விபுத விஷத் பரண கின்ன விஸ்வம்பராபர அபநயன சராத் துவம் அவதாய ஸ்ரீதரம் ஒரு வியாஜம் அது எதுக்கு பூமிக்கு பூமே பாராயமானானா பூமிக்கு பாரமா போயிட்டா ராஜ ரூபியா அசுராயம் வந்திருக்கா பூமிக்கு பாரமா இருக்கா அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கா அந்த பாரத்தை போக்கணும் விஸ்வம்பரா பர அபநயன சராத் அந்த வியாஜம் அதை காரணமா வச்சுட்டு தயாதேவியே துவம் அவதாய லக்ஷ்மீதரம் நீ லக்ஷ்மிபதியான சிவேங்கடமுடையானை அவதரிப்பித்தால் அவதரிக்க பண்ண பண்ணி என்ன பண்ண நிராகிருதவதீதையே போக்கடித்தாய் நிராகரணம் பண்ண எத நிகம சௌத தீபஸ்ரீயா சௌத தீபம் குன்றின் மேல் வைக்க விளக்கு ரேவியில் வைக்க விளக்கு ஒரு மாளிகை மேல வச்ச விளக்கு நிகம வேதங்களாகிய ஒரு மாளிகை திருமாளிகை அதன் மேல வச்ச தீபம் மாதிரி தீபஸ்ரீயா அது ஏதோ அந்த தீபகாந்தியோட இருக்கிறதுனா ஞானத்தை தரக்கூடியதான கீதை விபஸ்தி அபிகீதையா வித்வான்களாலே நிந்திக்கப்பட முடியாத கீதை அதனாலே அந்த தமகா நிராகிருதவதி உள்ளிருட்டை போக்கினாய் அதுதான் பரம புரிவது இந்த தயாதேவி தான் சொன்னாள் அதாவது திருவேங்கடத்து ஆயன் நான் மலரா வடித்தார்கள் வாழ்வுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கே வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று ஏய்த்து இழைப்பதன் முன்ன அடைமையோ வைத்த பாம்படையான் திருவேங்கடம் திருவேங்கட வரையில இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சௌகரியம் வந்து கொடுத்து அப்படியே போய் நேரம் இட போய் சேர்க்கலாம் இங்கே இருந்து திருவேங்கட மலைக்கு போயிடலாம் உள்ள போதுதான் ரொம்ப சௌகரியம் பண்ணிருக்கா சிடியில போக சரி டோக்கன் கொடுக்கலாம் நடந்து போனா அப்படியே சேர்க்கலான்னு போனா கூட அதுக்கு கீவ பின்பக்கம் வைக்கலாம் பின்பக்கம் வைக்க போற வழியிலேயே அங்கே ஏறினவனே இருக்கிற பள்ளி இருக்கிற இடத்துலயே வச்சுட்டு தான் கொஞ்சம் அதுக்கு கூட கியூவ பின்னால வச்சுட்டான் வயசானவா உடனே போய் சேமிக்கிறதுக்கு நான் அதுக்கு ஒரு சென்று கட்டுட்டேன் அதுக்கு காத்தாரே போய் இருக்க வேண்டிய கேரளூர் டோக்கன் நூறு டோக்கன் அதான் கஷ்டம்னு சொல்லக்கூடாது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சௌகரியப்பட்டுலாம் நாம முடிஞ்ச போது போறோம் ஆனா ஆழ்வார் பறிச்ச வைத்த நாள் வரை எல்லையை குறுகி செய்து எய்த்து இழைப்பதன் முன்னம் அடையினோ வைத்த பாம்படையான் துணிவேகன் ஆழ்வாருக்கு அந்த பகவத் அனுபவத்தில் இருக்கிற தொலை ஊருக்கு உபதேசம் பண்ணச்சேன் சொல்ற அப்புறம் சேவிக்கிறோம் அப்புறம் சேவிக்கிறோம்னு சொல்லாதீங்கோ இப்பவே மொழி செய்வீங்கோ இழைப்பதன் முன்னம் அடைமினோம் வைத்த பாம்படையான் திருவேங்கடம் வைத்த சோழை வைப்பும் தன தாழ்வரை அந்த ஆழ்வரைகளுக்காக போகும் போகும் சொல்லி அங்க போய் சேர்ந்து போகணும் சொல்ற ஆழ்வார் அந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய அழகான திருவாய்மொழி கைக்கரியம் பண்ணணும்னு பாதிச்சது உடனே இந்த ஆழ்வார் ஆசைப்பட்டதை பார்த்து திருமால் திருவேங்கடமுடையான் தன்னுடையதான திருமேனி அழக அப்படியே காண்பிச்சானா இந்த விபூதி அனைத்தும் என்னன்னு காண்பிச்சான் இந்த விபூதி உலகத்துல எங்க விபூதிமத்தம் ஸ்ரீமத் உஜிதமேவா தத்தனேவ அபகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம் என்னுடைய மொத்தமான ஒரு வைபவம் தேஜஸ் அதோட ஏக தேசத்துல உண்டானது எது ஆதித்யாராமகம் விஷ்ணுவு ஜோதிஷாமிரவிடம் சுமான் மரீச்சின் மருதாம் அஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசீன் விபூத்தி அத்தியாயத்துல சொன்னது எல்லாமே என்னுடைய தேஜஸோட ஏக தேசத்துல உண்டானதுன்னு சொன்ன திருவேங்கடம் வேண்டத காமிச்சான் காமிச்சான்னு நமக்கு சொல்ல முடியும் காமிக்க முடியாது உலகத்துல பருப்பருத்த விபூதியில் அனைத்தும் பெரிசின் எதை நினைக்கிறேனோ அதெல்லாம் பகவத் அம்சம் அதெல்லாம் பகவத் அம்சம் அந்த மாதிரி அனுபவிக்கிற ஆச்சாரியர் அந்த விபூதி அனைத்தும் தன்னுடையதுன்னு காண்பிச்சானோ இல்லை என்ன பண்ணணும் கைக்கறி பண்ணணும்னு ஆசைப்பட்டார்
அவளும் ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய குணங்கள் தான் காட்டிச்சான், தன்னுடைய வைபவத்தை காமிச்சான், அனைத்து விபூதியும் என்னுடையது அவற்றை ஆளும் பரவண்ணான்றதை காமிச்சான். இவர் செய்ய வேண்டியது உடனே சாமரத்தை கையில எடுத்துன்னு சாமரம் வீசணும், திருவாழ வட்டம் வீசணும், இதானே பண்ணணும். அதை விட்டால் பாசுரம் மாட்டார். புகழ்நாள் ஒருவனெங்கோ பொறுப்பிருச்சியில் பூமி எங்கோ திகழும் தன்பறவை எங்கோ தீ எங்கோ வாயு வெங்கோ இகழும் ஆகாதம் எங்கோ நீர் சுடரி கண்டு வெண்போ இகழ் இதில் வதைத்து வெண்போ கண்ணனை கூவுமாறின் பத்து பாசுரம் எங்கோ 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 எங்கோன்னு சொல்லி பூதங்கள்னு சொல்வேனா, பூதங்களுடைய காரியம்னு சொல்வேனா, வசத்தியான போக்கிய வஸ்துக்கள்னு சொல்வேனா, இந்திரியங்களாலே அனுபவிக்கப்படக்கூடிய உயர்ந்த உயர்ந்த விஷயங்கள்னு சொல்வேனான ஆழ்வார் அதில் ஈடுபடுற. கேள்வி கேட்டா கைங்கரியம் பண்ணணும்னு தானே ஆசைப்பட்ட பெருமாள் நன்னா சேவகன் தான். அது உடனே நடனும் நாம தான் போவச்ச பெருமாள் சேவத்தனா சந்தோஷப்படுறோம், நிற்கிறதுக்கு கூட டயங்க ஆழ்வாருக்கு இருக்கிற இடத்துல சேவகன் தான் சற்று எழுந்து கைங்கரியம் பண்ணலாம் போலும் பாசுரம் பண்ணதே என்ன நியாயம். கேள்வி கேட்டேன் தெளிவா பதில் சொன்ன ஆச்சாரியார் காண்பிச்சான் பெருமாள் இந்த ஐஸ்வர்யத்தை பார்த்த உடனே கைங்கரியம் செய்யணும்னு சொன்னதை மறந்துட்டார் அப்படியே பிரமிச்சு போயிட்டார். கைங்கரியம் இந்த என்னுடைய அனைத்துமா இருக்கிற இப்ப காண்பிட்டா அதுல பிரமிச்சு போயிடுவாள். அர்ஜுனன் சொன்னா பவி நிறைய இருக்குங்கிறது மன்யசே தச்சக்கியம் மயா வெட்டு மிகு பிரபு யோகேஸ்வரா ததோமேத்வம் தசைய ஆத்மான அவ்வயம். நிறைய கதை சொல்லியடா அந்த மாதிரி ரூபத்தை நான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சேனா மன்யத்தேயி இணைத்தாயாது அப்படி நினைச்சேனாக எனக்காக தச்சைய காண்பின்னு சொன்னான். உடனே அவர் சொன்ன நீ ஒரு இப்பு போட்டியா நான் ஒரு இப்பு போடுவேன், ஒரு நாள் இந்த கண்ணோட பார்க்க முடியாது பார்க்கறேன்னு சொல்லிட்டே அதனால பக்தோசிமே தட்டா உனக்கு காமிக்கிறேன். ஆனா இது கிடையாது திவ்யந்தாமிகை யோகம் திவ்ய திருஷ்டிய தந்த நம்ம கண்ணால காமிக்கிறாங்க அவளுக்கு ஸ்பெஷல் விஷன் தந்த. ஆனா அவன் என்ன பண்ணா அந்த ஸ்பெஷல் விஷனை வச்சு பார்க்க செய்யும் பயன் பெற்றான் மக்கள் நேத்தம் பஷ்யாவித்வாம் சர்வதோட ரூபம். இந்த பக்கம் திரும்பலைண்டா உடம்பு கண்ணு முதுவாய் போயிட்டே இருக்கு, இந்த பக்கம் திரும்பல போயிட்டே இருக்கு. முன்னால பார்த்தா போது பின்னால பார்த்தா போது ஒண்ணு இல்லை முடிவே தெரியல. அநேக பாவம் அநேக உதரம் வயது பிரம்மாண்டமா இருக்கு, எனக்கு கூட பிரசியா இருக்கா கேரளா கூட இருக்கு. அநேக பாவம் அநேக உதரம் அநேக வக்ரம் அநேக நேத்தம் அச்சாவித்வாம் சர்வதோனந்த ரூபம் பிரசாதயேத்வா எனக்குரியமா மகாத்மா அப்ப சொன்னாத்திரம் பெருமாள் அந்த மாதிரி ஆழ்வாருக்கு இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் காண்பிச்ச உடனே பயப்படாழ்வார் அர்ஜுனான் ஆழ்வார் அவளுக்கு விஷயத்தை காமிச்ச இவருக்கு விஷ ஐஸ்வர்யத்தை தான் காமிச்சதே வணிக டிபரன்ஸ் தானா விபூதியை பத்தி ஆச்சரியப்பட்ட
ஒரு பெரிய மந்திரியா இருந்தவன் அவன் கோயிலுக்கு போனா இண்டோவன் போர்ட் மினிஸ்டர் அங்கே நிறைய நகை அந்த திருமாடுக்கு நிறைய நகையை கொண்டு காமிச்சான் அந்த மினிஸ்டர் ஸ்ரீரங்கத்தில் சுப்பா அப்படின்னு அதே நிறைய நகை வெங்கடாசனுக்கு சுப்பா ஒரு காலத்தை தெரிய இருக்கும் திருவந்தியம் சொன்னா 20 நாளைக்கு 20 செட்டு நகை இருக்கு திருமாளுக்கு அப்படின்ட்டு அது பெருமாள் பொறுப்பாடுதான் ரொம்ப அழகா இருக்கும் பகல் பத்திர தங்கப்பல் தொடுக்கீங்க அந்த எழுதர் தங்கத்தொடுக்கீங்க அந்த காசால ஒரு 6 மணிக்கு புறப்பட்டு 7 பத்துக்கு அந்த வடக்கு பிராகாரத்தை திரும்பினா இப்ப எங்கெங்கயோ அடைச்சு சொல்றான் ஓபன் இருக்கு அந்த வடக்கு பிராகாரத்துல தான் ஓபன் இருக்கும் அந்த சூரிய ஒளி குரு பெருமாளுடைய தொடுக்கீங்க அந்த பௌக்கியமா இருக்கும் பெருமாளை சேவிக்க தங்கத்தொடுக்கீங்க தங்க கொடை தங்கத்திலேயே இருந்தாலும் தெளிவா சொல்லியிருக்கான் அதை கேட்டு சொல்றேன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை சேமிச்சிருக்கேன் எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு மந்திரி கிட்ட காமிச்சாலா இந்த விடா இருக்கு பெருமாளுக்கு இம்மா நகையா அப்படின்னா இம்மா நகையா அப்படின்னா சொல்லுவா அது பெரிய மனுஷா காமிச்சு அந்த மாதிரி கிடையாது ஆகா பெருமாளுக்கு இத்தனை இப்ப ஆபரணங்கள் இருக்காது பக்தரா இருக்கிறவர் அதை பத்தி ஆச்சரியப்பட்டு ஆகா பெருமாளுக்கு இந்த தெய்வம் இருக்குன்னு சந்தோஷப்படுவாராம் அந்த மாதிரி ஆழ்வார் அதிகரிக்கும் அந்த எந்தெருமானுடைய ஐஸ்வர்யத்துல திக்கித்து நின்றாடாய் அதை பாட ஆரம்பிச்சதா மூவண்ணன் ஒருவன் இந்த கைங்கரிய மன்னனுங்கிறது அதை காட்டிலும் இப்ப அதை பாடத்தான் கோணிதாவுக்கு அதை பாட்டு பாடினார் அதனால பாசுரம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னும் ஒரு கைங்கரியமே இன்னும் ஒரு கைங்கரியம் என்ன கைங்கரியம் அது வாசிகமான கைங்கரியம் வாக்காளவன ஸ்தோத்திரம் பண்ணா அந்த வாசிக கைங்கரியத்தை சந்தோஷப்படுறான் பெருமாள் வாசிக கைங்கரியமே எல்லா கைங்கரியங்களுக்கும் உபலட்சணமா வாசிக கைங்கரியமே எல்லா கைங்கரியங்களுக்கும் உபலட்சணம் பெருமாள் எப்ப சந்தோஷப்படுறான் நிறைய பிரசாதம் பண்ணணுமான் நிறைய பிரசாதம் பண்றதை காட்டிலும் இந்த மாதிரி திவ்ய பிரபந்தம் சேவா காலம் நிச்சயப்படி 4 வேதங்களுடைய பாராயணம் அது பிரதிநிதியா தான் மந்திரபுஷ்பத்துல சதுர்வேத உபக்கிரமம் பண்றோம் அக்னிகளை ஆரம்பிச்சு ஆர்த்தாராசனத்துல கூட பண்றோம் ஆழ்வார் சாரித்திரக்கார் திரியாழ்வார் முன்னானால் பசியாக ஒன்றில்லை போவாதேனமோ நாதநாதன் என்னானாலும் இருக்கு எசு சாமவேத நான்மலர் கொண்டு உன பாதம் நன்னானாலும் அவை தத்துணுமாறு அண்டனக்கவை பற்றினாளே அன்று எனக்கவை பற்றினாளே அன்று உனக்கவை பற்றினாளே உனக்கும் அதுதான் பற்றினார் எனக்கும் அதுதான் பற்றினாள் உனக்கு கிடையாது பணம் எனக்கவை பற்றினாள் ஆழ்வார் சாதிக்க நான் சாப்பிடாதனால் சாப்பிடாத நாள் பற்றி கிடையாது உன்னானால் பசியாவது ஒன்று இல்லை நான் சாப்பிட்டா தவிக்க லோக ரீதியா நான் சாப்பிட்டாத போது எனக்கு பசி தெரியறதில்லை பின்ன எப்ப பசி தெரியறது எப்ப ஒரு குறை தெரியறது பசியிலே உடல் வாட்டம் பெறும் பசியில உடல் வாட்டம் அடையும் ஆழ்வாருக்கு சாப்பிடாத போது வாட்டம் வராது தெரியாழ்வார் எப்ப வாட்டம் வரும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாத காலத்துல வாட்டம் தெரியாழ்வாரா இருந்தா நான் அனுஷ்டானத்தோடு வந்து பிரயோஜனம் அவ அவனி ஏதாவது அனுபவத்தி காட்டால் ஆராதனை பண்ண முடியல சாயங்காலம் ஆராதனை பண்ண முடியலோ அப்ப இந்த மாதிரி அனுபவிச்சிருப்பார் ஆழ்வார் இன்னும் ஆராதனை மாறியே உன்னானாலும் பசியாவதும் இல்லை நமோநாதனா என்று என்னானாலும் இருக்கை சாவவேத நான் மலர் கொண்டு உன பாதம் தந்தானும் இன்னும் ஆராதனால அப்ப பட்சி மாதிரி ஆழ்வார்க்கு வாட்டம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி மந்திரம் பேப்பம் சொன்னோம்னாக்க இவருடைய பட்சி போயிடுறது அப்படின்னு ஆழ்வார் சாதிச்ச அந்த மாதிரி வாசிக கைங்கரியத்தையே எல்லா கைங்கரியங்களுக்கும் உபலட்சணமாக பெருமாள் எல்லா கைங்கரியங்களும் பண்ண மாதிரி எடுத்துமானம் வாசிக கைங்கரியம் பண்ணால்தான் எதா இருந்தாலும் சகசனாம பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாலும் சகசனாம பாராயணம் எல்லாத்துக்கும் ராயசித்தமாகவும் ஆகும் மங்களத்துக்கும் ஆகும் இஷ்ட சித்திக்காகவும் ஆகும் அது மாதிரி ஸ்ரீமத் ராமாயண சுந்தரகாண்ட பாராயணம் எல்லா இஷ்ட சித்தி பாப நிவர்த்தி கஷ்டங்கள் போது எல்லாத்துக்கும் பரிகாரமா ஸ்ரீமத் ராமாயண பாராயணமோ சகஸ்ரநாம பாராயணம் எல்லாரும் இருக்குது ஆங்கல் ஏதோ அதை சொல்றேன் சொல்றேன் சகஸ்ரநாம பாராயணம் மட்டும் அவங்க அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி சகஸ்ரநாமத்துக்கு அவரு ஒரு வைபவம் உண்டு பெரியவர்கள் அனுபவிக்கிறது வாசிக கைங்கரியத்தையே சகல கைங்கரியங்களாகவும் பெருமாள் எடுத்துப்பானத்தால ஆழ்வார் பாசுரம் என்ன அதுவும் ஒரு கைங்கரியமே இந்த கைங்கரியமே சிறந்த கைங்கரியம் அதனால ஆழ்வார் பாசுரம் விண்ணப்பம் பண்ணார் புகழுடன் ஒருவன் என்போ பொறுமதிசையில் பூமி என்போ திகழும் தன்பரவை என்போ தீ என்போ அது என்போ திகழும் ஆகாசம் என்போ
நீல் சுடர் இரண்டு வென்போ வேடி படைத்து வென்போ கண்ணனை கூமாரின் பத்து வாசனங்களால எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தையும் எம்பெருமானுடைய விபூதியையும் அனுபவித்தார். ஓ சத்யாசிபாள வாசகர் ஒரு தமிழ பெரிய பண்டிதராக இருந்தவர், ஆழ்வார் இடத்துல ரொம்ப ஈடுபாடு, அந்த எங்கோங்கத்துல ரொம்ப ஈடுபட்டலாம். அதனால எங்கோங்கத்துல ஈடுபட்டு அவர் அதே மாதிரி தானும் எங்கோங்க பாசுரங்கள் தான் ஆசையினால சொல்லியிருக்கார். பண்ணி ஒரு பெரிய தமிழ் பண்டிதத்தை கொண்டு போய் காமிச்சார். ஆழ்வாருடைய பாசுரம் ரொம்ப நன்னா இருக்கு. நானும் இந்த மாதிரி பெரிய பண்டிதர் கவியா இருக்கக்கூடியவர், அந்த கவியா இருக்கக்கூடியவர் இதே மாதிரி எங்கோன்னு வச்சு பாசுரம் பண்ணலாம். அந்த அதை விட அவர் போய் ஒரு தன்னை காமிக்கிறதா அவரை பேர் பண்ண வேண்டியிருக்கிறார். அவர் சொன்னதா, நீ பண்ணது ரொம்ப சந்தோஷம், ஆனா அதை பார்த்து பண்ணேன்னு சொன்னியே, நீ இதை பண்றதை காட்டிலும் அதை அனுபவிச்சாலே போதும். ஏன் அப்படின்னா, ஆழ்வாருடைய பாவம் அவருக்கு மட்டும்தான் வரும், அந்த பக்தி இந்த வராது. அந்த பக்தி எல்லா லட்சணங்கள் தான் இருக்கலாம், கவிதையோட லட்சணம், ஆனா ஆழ்வார மாதிரி சொல்லக்கூடாது. இந்த பக்தி அவருக்கு தான் அப்படின்னா, இந்த பாசுரங்கள் அவ்வளவு வசதியான பாசுரம். நீங்க செய்திக்கு போதா, இந்த பாசுரங்கள் அவ்வளவு முக்கியமான பாசுரம். பெரிய பெரிய மகான்களா இருக்கிறவா, சைவத்தில் இருக்கிறவாங்க ஈடுபட்டு, சைவத்தில் இருக்கிறவா கூட ஆழ்வாருடைய பாசுரங்கள்னா அவ்வளவு போக்கியம் ஈடுபடக்கூடிய பாசுரங்கள். மதாந்தகஸ்தான் ஆழ்வார் பாசுரங்கள் பக்தி பாசுரங்கள்னா ஈடுபடுவார். அந்த மாதிரி தான் கூட சில ஐதிஹியங்கள் அந்த மாதிரி இந்த புகழ் நடுவனைக்கோ திருவேங்கிரமுடையானுக்கு சமர்ப்பிச்சதான ஒரு அட்டோத்தர சகசிரமான மாதிரி ஆழ்வாராளை பிறப்பிக்கப்பட்டமானது. அவ்வளவு சக்தியான பாசுரம். இந்த பத்திர இன்னும் பல திட்டங்கள்ல திருவேங்கிரமுடையான் விஷயமாகவே பதினெண்ணாயிரம் புரியல சுவாமி சாதிக்கிறார். இன்னும் சில திருமொழி வாய் திருவாழ்மொழிகள் கூட திருவேங்கிரமுடையான் விஷயம், அவனுடைய விஷயம், அவனுடைய விஷயமும் சாதிக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு காரணம் பின்னாலே சொல்லும் போது ஒரு திருவாய்மொழியில ரொம்ப அழகான திருவாய்மொழி சொன்னால் விரோதம் இது ஆயுதம் சொல்லுவன் கேள்வினோ என்னாலும் இன்கறி யான் ஒருவருக்கும் கொடுப்பியே. யாருக்கு தென்னாதெனாவென்று வண்டு முறல் திருவேங்கட தென்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே என்னாலும் என்கவியான ஒருவருக்கும். அவன் இருக்க இன்னும் செய்ய மாட்டேன், அவன் உடனாகவே என்னாவின் கவியால் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவன் எனக்காக இருக்கான், அவன் இதை வாங்கிக்கிறதுக்கு சித்தமா இருக்கான். என் வாயில வர சக்கார சுகாரத்தை கூட அவன் வாங்கிக்கிறான். நான் வாழ்க்கையை எதை சொன்னாலும் சுடுவேன் விளையாட்டு உள்ள பத்திரண்ட அப்படிங்கிற இன்னொருத்தருக்கு நான் கல்வி பாடணும் அப்படின்னு சொல்றேன். அது பின்னால் வரக்கூடாது வரக்கூடிய பாசுரங்கள். அதனால இந்த தசகத்துல மத்த நிர்வாக மொழிகளையும் பதினெண்டாயிரம் படிக்கிற சுவாமி அந்த இக்கச்சே அதை சேவிக்கிறேன். அந்த மாதிரி ஒளிவில் காலத்தில் என்ன சாதித்தார் ஆழ்வார், ஸ்தானோக்கல்யா சுதீர்த்தம் எழில்கோள் சோதி திருவேங்கடத்து எழில்கோள் சோதிங்கத்தால உகந்த ஸ்தானத்தில் இருந்தத்தால ரெண்டு பிரகாசிக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி பெருமான் இதற்காக திருவேங்கட மலையில வந்தான். மாரிஷ ஆக்ஷயணிய துவாட்சமாக எம் போன்றார் ஆக்ஷயிப்பதற்காக, அதற்காகவும் மாதிஷனை சேவியமாகவும் நாம் போகணும். நான் சேவிக்கணும், சேவிக்கணும்னா கைங்கரியம் பண்ணணும். அதுக்காகவும் சந்நிகித திவ்யமங்கள விக்கிரகத்வத்தையும் அதுக்காக இன்னும் மச் இகித திவ்யமங்கள விக்கிரகம் மச் நிகிதத்துவ அப்படிங்கிறது சந்நிகித திவ்யமங்கள விக்கிரகத்வத்தையும் அனுசந்திச்சார். ஒளிவிற்காலம் இல்லாமல் புகழுடன் ஒருவனைங்கோங்கிற ஸ்ரீவாகன் தன்னுடைய விபூதியையும் தன்னையும் தன்னுடைய சர்வாத்மபாவத்தையும் காட்டி கொடுக்க கண்டு கீழ் ஒளிவிற்காரெல்லாம் என்று பாடித்தபடியே தத்தன் பௌதிக அபிதானை ஸ்துதியாகிற அபிதானம் கேன லோகத்துல என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அவைகளெல்லாம் எம்பெருமானுடைய விபூதி, இவைகளுக்கு ஆத்மா அவன், இவைகளை சிருஷ்டித்தவன் அவன், அந்த வஸ்துக்களுடைய பெயரை சொல்லுவதாலே அவனை சொன்னதா அதுக்கு ஆத்மான்னு சொல்லி ஸ்துதியாகிற அடிமையில் அன்பித்தராய். அவனுடைய சர்வபூத பௌதிக பதார்த்த
சரீரகத்தை அனுசந்தித்தார், உபபாதித்தார், எல்லாத்தையும் சரீரமாக கொண்ட பெண்கத்தை புகழ்நன் ஒருவன் போல உபவிச்சர். மைமாம்பும் பொழிவில் கிரகிரஸ்தோக்ஷத்ரதத்வாதிகளாலே சீனிவாசனுடைய மோகன நிகிரகத்வத்தை, இந்த சீனிவாசன் தான் விஜயந்தாழ்வாளுக்கு மோகம் கொடுத்ததா, அப்பேற்பட்ட மோகிக்கக்கூடிய திருமேனியை உடையவன் அப்படிங்கிறத சொல்ற. கைமாவுக்கு செய்த கார்மிகன் போல் பட்டன் கண்ணன் அவனை சொல்லி பாடி ஒவ்வொரு திருவாயிலையும் இந்த குணாபிம்பத்தில் அவ்வளவு வசத்தியான திருவாவளி நாம சங்கீர்த்தன பிரபாவத்தை எம்பெருமானை சொல்லி ஆடிப்பாடி கழித்து நிற்கும் தன்மையை பத்து பாசுரங்கள் சொல்ற ஒரு பாசுரம். இந்த மாதிரி இருந்தாத்தான் மனுஷன், அது இல்லைன்னா தம் பிறப்பால் பயனே சாரு ஜனங்கள். இத்தனை பேர் வந்து திருவாவளி விண்ணப்பம் பண்றவா வந்திருக்கா, இவாளுக்கு நடுவில் நீ உட்காந்து என்னையா பயன்தான், தம் பிறப்பால் பயனே சாரு ஜனங்கள். பகவான ஸ்மரிக்கிறது, கீர்த்தனம் பண்றது, திருவாவளி பாடுறது, வேற விண்ணப்பம் பண்றது, இதை விட்டு என்னையா காரியம், தம் பிறப்பால் பயனே அடித்தரமா கேட்க. பத்து பாசுரம் நாம சங்கீர்த்தன பிரபாவம் அவனே குதித்து பாடி ஆடவன் சொல்றது. அதற்காக செய்ய தாமரை கண்ணனாய் முகத்தெல்லாம் தாமரை கண்ணனாக படைத்தான் அப்படிங்கிறதுல நிர்மல அச்சா அனுரக்தராய், எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க பைனாயர் அப்படின்னா சுவாமி வரகாத சுவாமி நிர்மல அச்சா அனுரக்தர், கொஞ்சம் கூட குறை காண முடியாத அச்சை திருவே விட முடியாம அமிர்தமயமான திருமை திருவேங்கடமுடையானுடைய திருமை. அமிர்தம் அந்த அமிர்தம் கீழாபியில வந்தது, இதுவும் ஒரு கீழாபியிலே வந்தது. கீழாபியிலே வந்த அமிர்தம் அதே மாதிரி இருக்கிறோம். எது இது எந்த கீழாபினா பெருமாளுடைய தயைங்கிற கீழாபியிலேன்னு வந்துதான் திருவேங்கடமுடையானுடைய திருமேனி. பெருமாளுடைய தயைங்கிற குணமாகிற பார்க்கடல கடந்தி எடுக்கப்பட்ட திருமேனி சீனிவாசனுடைய திருமேனி. அந்த கீழாபிய மண்டலமலையை வச்சு கடந்தா இந்த கீழாபி பெருமாளுடைய தயைய எந்த மத்த வச்சு கடந்தா, சர்புத்தி நல்ல மதி சாதுக்களுடைய புத்தி இதை கொண்டு கிடைந்தாள். அது மரணம் வராம தடுக்கும், இது மரணம் வந்தவாளையும் ஜீவிக்க வைக்கும். சுவாமி தேசிய தயாசரகத்துல கதசோததி சம்பதோ பவத்யா கருணே சன்மதி மந்த சம்ஸ்கிருதாயா அமிர்தாம்சமவைமி திவ்ய தேகம் சஞ்சீவனம் ஜனாஜனேந்தோ. அதை சொல்ற அந்த மாதிரி அதுல நிர்மல அச்சா அனுரக்தராய் அதுல ஈடுபாடு ஆழ்வார்க்கு அச்சையினுடைய பத்மாக்கியத்வாதிகளாலே தாமரைக்கண்ணான தன்மைகளாலே பகவானுடைய யோபன அச்சாமுகேனாபி இருக்கக்கூடிய சுலபத்வத்தையும் அதிசுலபத்தம் சுகமாக கிடைக்கக்கூடிய தன்மை இடத்துல சேமிக்கலாமோ. பரிபுரன் நூபுர சித்திரபானு பிரகாச நித்தூத தமோனுஷங்காம் பதத்வயீம் தே பரிசின்னகை ஹைபிரிவனே உன்னுடைய திருப்படிகளை மனசுல நினைச்சுட்டே இருக்கும், பரிச்சயம் பண்ணிட்டே இருக்கும், பரிச்சின்மகே பரிச்சயம் பண்ணிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கு, பிரபோத ராஜீவ விபாக சந்தா நல்விடிவு மாதிரி இருக்கு. உன்னுடைய நூபுரம் தொக்கிங்கர அலங்கரணோஜிதானாம் தொயை வகல்பாந்தர பாடிட்டானாம் மஞ்சுத்திரநாதம் மணி நூபுரந்தே மஞ்சூஜிகாம் வேதகிதாம் தீமகா நல்ல துவனி உள்ளதான உன்னுடைய நூப்பனம் காலசிலம் வேத வாக்குகளுக்கு ஒரு பொட்டி மாதிரி இருக்கு.
இந்த சப்தத்தை கேட்டா வேத வாக்கியங்களுடைய அர்த்தம் தெரியும். சஞ்சித்தையாவை பிரதிபால சாத்தான் சந்துக்கயத்தம் சமய பிரதீபான் விஜயான கல்பத்ரும பல்லவாமம் யாக்கியான முத்ரா மதுரம் கரன்கே விஜயானந்திர கல்பக விருட்சம் ஞான கல்பக விருட்சம் அதோட தளிர் மாதிரி இருக்கா ஹைகிரீவனுடைய நம்ம ஹைகிரீவன் உங்கள் ஹைகிரீவன் நான் இன்னைக்கு சேவிக்கிற ஹைகிரீவன் அவருடைய வியாட்சியான முதலே இருக்கக்கூடிய கை இந்த மாதிரி செய்திகள் அக்ஷமாளம் தட்சிணம் அதுக்கப்புறம் நவபுண்டரீகே சரத்தனை சந்திரபிபுரந்தம் திருமேனி அழகு அவயவ சோப திருமேனி சொன்னது அப்படி தமாம் சித்வா விஷரை மயூகைகி சம்பிரீணயந்தம் விதுஷ சகோதானு யோகிகளா இருக்கிறவாளுடையதான தமோகுணத்தை ஊடுருவி போய் தமாம்சி பித்வா உள் இருளை கிழித்து கொண்டு போய் பார்த்தாலும் இருட்டா இருக்கு திடீர்னு பவர் கட்டு வச்சு போகும் திடீர்னு கரண்ட் போயிருக்கு ஒரே இருட்டா இருக்கு ஏதோ ஒரு சின்ன லைட் இப்ப செல்லு இருக்கு முன்னெல்லாம் சார்ஜ் தேடும் பப்பட்டுன்னு உடனே செல் அடிக்கிறாங்க அதுலயே சார்ஜ் லைட் குடுத்துட்டு இருக்கிற செல் இருக்கு அதுதான் இருக்கு அதை போட்ட உடனே எச்சட்டுன்னு அந்த இடம் பிரகாசமா இருப்பார்கோ தமாம்சி பித்வா அது ஹரிகிரேவனுடைய திருமணியிலிருந்து விஷதையில் ஒழிவு கை இந்த கிரணங்கள் ஒளி கற்றைகள் ஒளி கிரணங்கள் பிரப அப்படியே எல்லா பக்கமும் வருதான் அதை பார்த்த உடனே இதை எதிர்பார்த்திருக்கலாம் வித்வான்கள் சம்பிரீனயத்தன் விதுஷகா சகோரா சக்கோர பக்கையும் மழைதனத்தை எதிர்பார்த்துக்கிற மாதிரி காத்திருக்கலாம் அந்த மாதிரி கிரணத்தால பெருமாளுடைய திருமணி சேவையாளர் யோகத்துல நிஷாமையே நவ குண்டரீகே சரத்கணே சந்திரபிபுரந்தம் வசந்த தாமர ஆசனத்துல ஹைகிரீவன் மூர்த்தியா அப்படி எழுதுக்கிறான் நம்ம ஹைகிரீவன் சுவாமி அப்படி ஸ்டெயிலா கை போட்டுருக்கா தயார் இந்த காலத்தை கொண்டு மாதிரி அந்த காலத்துல கொஞ்சம் அவன் ஒடுக்கி துணி உட்காந்துருப்பா மகாலட்சுமி சுவாமி அப்படி ஒரு மூச்சு இருக்காரு உற்சவ மூலவர்ல தாயார் செய்யலாம் அவன் மேல கை போட்டு இருக்கா கொஞ்சம் அடங்கி போ அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹயக்ரீவனை சுப சுபக பகு சேவியத்வாது அதே மாதிரி சேவா யோக்கியா அதிபோக்யா இவர் சேவியர் அதிபோக்யர் சுப சுபக பகு நம்ம பரகாலமன்றம் ஹயக்ரீவன் அதை அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இங்க எம்பெருமானுடையதான சோபன அர்ச்சாமுகேனாபி அதிசுலபத்தம் ரொம்ப சுலபனா இருக்கான் கஷ்டமா இருக்கு நம்ம ஹயக்ரீவன்னா இப்ப போனா கொஞ்சம் எல்லாரும் சூட இருக்கிறான் சேவிக்கிறது கஷ்டம் ராத்திரி 7 மணிக்கு வந்தா நாமும் அவரும் தான் ஓடி பிடிச்சு விளையாண்டாம் அதிசுலபத்தையும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது தயிரும் சுடரொழியும் பாகவதாருடைய பிரபாவம் அந்த பாகவதாருடைய பிரபாவம் அதுல கூட பகவத் அனுபவ குணமும் உண்டு பகவத் குண அனுபவமும் உண்டு பகவத் சுரூபானுபவம் திருமேனி அனுபவம் குணங்களுடைய அனுபவம் அவருடைய வீட்டு அனுபவம் இதை அனுபவிக்கக்கூடிய பாகவதார் எனக்கு சுவாமிகள் சொல்லக்கூடிய அனுபவம் குடலி மூர்த்தியை மங்கைய கண்ணனை பயிரை நியனம் பார்க்கடன் சேர்ந்த பலமனை பயிரும் திருவுடையால் எவரேடும் அவர் கண்டீர்
பரிணம் பிறப்பிடை ஓரம்மை ஆளும் பரமரே. அவர்களிடையே எனக்கு சுவாமிகள்னு ஆழ்வார் சாதிச்சது கையும் சொல்லுடைய பற்றி ஐதிஹியங்கள்லாம் உண்டு. குலத்தாழ்வார் இடத்துல காலக்ஷேமம் வந்தார், காலக்ஷேமம் தான் குலத்தாழ்வார் இடத்துல பண்ண சொன்னாராம். அவர் பெரிய ராஜா, நான் வந்து கீழே உட்காந்து கேட்க மாட்டேன், நான் சிம்மாசனத்தில் உட்காந்து சொல்றேன் குலத்தாழ்வார் உடையவர் சொன்னாரா. ஆசனங்களா நீங்க எதிர்பார்க்காத, அவர் மேல உட்காந்து தான் கேட்பேன், போய் காலக்ஷேமம் சொல்லிட்டு வாங்கினாராம். அது போய் சொல்லிட்டு இருந்த பயிரும் சொல்றதே ஆச்சு. மறுநாள் போய் பார்த்தா குலத்தாழ்வானுக்கு ஆசனம் போட்டு இருந்தாரா, அவர் கீழே உட்காந்துறான். ஏன் கோலத்தாழ்வார் தான் கிடையாது, உடையவர் நியமனம். நீர் வந்து ஆசனத்தில் உட்காந்துக்கணும், நான் கீழே உட்காந்து காரட்சம், நான் சாதாரணமான காரட்சம், நீர் ஆசனம் போட்டுக்கணும். அதெல்லாம் முடியாது, பாகவதத்துக்கு தேவையில்லாத காலக்ஷேபம் முடியாது முடியாது. உடையவர் நியமனம், வா ரெண்டு பேரும் போறாங்க. வா ரெண்டு பேரும் போன உடனே உடையவர் கேட்டா பயிரும் சொல்றது யாயிற்றோம் கேட்டாங்க. அது பாகவதார் பிரபாகத்தை சொல்லக்கூடிய பாகம் பெரியவாட ஐதீசங்கள் சொல்றது உண்டு. அந்த மாதிரி அதுல என்ன சொன்னார் ஆழ்வார் அப்படின்னா, சீதாலோகாதி பூமாரிகளாலே சீயனை தன்னடியா காட்படுத்தும், தன்னுடைய வைபவத்தை காண்பிப்பான். அந்த வைபவத்தை காண்பிக்கத்தால் அவளுக்கு ஞானம் வந்து பாகவதாளுடைய பிரபாவமும் சேர்ந்து தன்னடியாருக்கு அவர்கள் ஆற்றுவாள், தன்னடியால் காட்படுத்தும். ஸ்ரீனிவாசனுடைய அதிதாஸ்தியாக தனித்துவத்தை உபாதிக்கும். திருவேங்கடமடையில போய் திருவேங்கடமடையானை சேவிச்சா அவர்கள் உடனே பாகவத சேகராக ஆழ்வாள். சீவைத்தவர்களே எனக்கு சுவாமிகள் அப்படின்னு சொல்வாரா. இது ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ரீனிவாசனைய அந்த திருமேனி சேவையினாலே இது ஏற்படும் பலகால சுவாமி அனுபவிக்கிறார். அபிஷேகமாக முடியாதேயில் சித்தார் யாகட்சி பிரதீனங்களான உலகடங்களாலே நித்திய திருஷ்யத்துவம் இந்திரியங்களையும் வசப்படுத்தக்கூடிய மன் பெருமாள், இந்த இந்திரியங்களை வசப்படுத்தி அந்த இந்திரியங்களே தாங்கள் தன்னுடைய காரியம் மட்டும் இல்லாம மற்ற காரியமும் செய்யறதுக்கு ஆசைப்படுறது. முடியானே மூவுலகும் தொல்கையத்தில் சீரடியானே, ஆழ்கடலை கடை கடந்தாய் முன்னூர் கடைந்தாய் முன்னூர் கொடியானே, கொண்டர் வண்ணான் அந்த தும்பலில் எடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப அழகான அனுபவங்கள். ஒவ்வொரு இந்திரியமும் வெவ்வேறையும் கைக்கரியத்தையும் ஆசைப்படுறது. காவு கேட்குமா பார்க்குமானா, அது கேட்கும். ஆனா இந்த பெருமாள் விஷயத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறது இல்லையா, கேட்கவும் ஆசைப்படுறதா பார்க்கவும் ஆசைப்படுறதா. அவன் சர்வம் கழிக்காம ஜாக்கிரத சொல்றது, எதை கேட்கணும் எதை பார்க்கணும்னா பெருமாள் ஏறி சந்தோஷத்தோட ஒருவர் அவர் வரைச்சே அவர் வரலன்றது. அந்த கருடன் ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோறு கொடுக்குறாங்க, சில பேர் காலை நிப்பாண்டா அதிகமாக நடிக்கிறார். அந்த மாதிரி இந்த கருடன் பெருமாளியின உடனே மகிழ்ந்திசல் பண்கொண்ட புள்ளி சிடகொடி பாவித்து திங்கொண்ட ஒரு காது ஆசைப்படுமா. இந்த காது நான் கேட்குற பழக்கம் அந்த பக்ஷிராஜனுடைய சிடகொடிய நினைச்சிருந்தே கடத்துறேன். காது கேட்கறதா 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 இந்த காது கேட்டாலும் நம்ம மாத்து வண்டி தெரிஞ்சா வந்தா உடனே தெரியுது பாருங்க போய் கதவு கிடைக்காது. அந்த மாதிரி ஆனால் கூட என்ன ஆசைப்படுங்கன்னா கண்களால் காண வருங்கள், காது கேட்கதானே கேட்கணும், நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். கண்களால் காண வருங்கள் உடனே காது கிட்ட கேட்டாலாம் உன்னால பார்க்க முடியுமா, பார்க்க முடியுமோ முடியாதோ, ஆசைப்படலாம் முடியோ, கண்களால் காண வருங்கோள் என்று ஆசையார், கண்களால் காண வருங்கோள் என்று ஆசையால் அது ஆசைப்படுறது, ஆசையால் கண்களால் காண வருங்கோள் பாவித்து கிடக்கக்கூடிய செவிகள்னு சொல்ற. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் இந்திரியங்கள் வியாட்சியானம் சொன்னேன், தன்னில் உண்டாய்த்த கரடங்களும் கரடங்களில் உண்டாய்த்த தரும். அந்த மாதிரி அனுபவங்கள் இவரை காட்டிலும் இந்திரியங்கள் ஆசைப்படலாம். ஆழ்வாசாயிக்கிறவர்கள் நெஞ்சமே நல்லை நல்லை, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், ரொம்ப நல்லவன் பாடி என்னுடைய நெஞ்சமே நீ ரொம்ப நல்லவன், நான் உட்காரும் நீ விட மாட்டேங்கிறியே, திஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டால் நெஞ்சமே நல்லை நல்லை, உன்னை பெற்றாலும் செய்யோ நீ என்ற உரையை நம் மைந்தனை, மடலாறு மடவாளரை திஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டார். இந்த நெஞ்சு சொல்லினா நான் விடலாம் தான் நினைச்சேன், அதை விட முடியல. மைந்தன் யுவா உண்மை எங்க இருக்கிறவனைத்தான் ஆழ்வார் இருக்க ஆசைப்படுமா, மைந்தனை
மலரால் மலபாடலில் அத்தீபதியான பெருமாள் விடமாட்டே என்றுதான் நினைத்தேன். அது ஆழ்வாசாரிக்கிறார் நந்தனை மலரால் மலபாடலை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டா. அழகான பாசுரங்களுக்கு ஒவ்வொரு பாசுரமும் போக்கியமா இருக்கும், அனுபவிச்சா போக்கியமா இருக்கணும், அனுபவம் வருது பெருமாள் கேட்டு நம்ம கையில இருக்கு பாகவதா. அந்த மாதிரி முடியாதையில் அந்த இந்திரியங்கள குணகணங்களாலே நித்திய திருஷ்யத்துவம் எப்பவும் பார்க்கப்படும்படியான தன்மை திருவேங்கடம் உடையானுக்கு இருக்கு, தித்தியமான அச்சா மூர்த்திக்கு இருக்கு, எம்பெருமானுடைய திருமேனிக்கு இருக்கு. அதே மாதிரி நித்தியம் சேவியத்துவமும் இருக்கிறதுக்கு நித்திய திருஷ்யத்த நித்தியம் நித்தியமும் சேவியத்துவ நந்தவியத்துவாதிகளாலே இருக்கக்கூடிய விக்கிரகத்துவத்தை உடையவன் மந்தவியத்துவம் செய்யும். மந்தவியத்துவம்னாக்க நினைக்கத்தக்க திருமேனி, பார்க்கணும் நினைக்கணும், பார்க்கணும் நினைக்கணும். எப்ப நினைக்கணும்? கைங்கரியம் பண்ண செய்யலாம் நினைக்கணும். அந்த மாதிரி நினைப்பாளாம் சுவாமி நிறைய கூட கூடையா புஷ்பம் கொண்டு கொட்டினாலாம், அதை மாலையா தொடுக்கணும். தேவதைகள் ரிஷிகள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்து குடும்பத்தோடு வந்து உட்காண்டார் சீனிவாசனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக. அந்த மாதிரி உட்கார்ந்த உடனே புஷ்பத்தை எடுத்து தொடுக்க ஆரம்பிச்சார். தொடுக்க ஆரம்பிச்ச உடனே ஆகா இந்த புஷ்பம் சீனிவாசன் திருவேணிக்கு சேரும் அப்படின்னு நினைச்சார். நினைந்து அந்த மாதிரி நினைச்ச உடனே சீனிவாசன் திருவேணிக்கு சேரும் உடனே நான் இப்ப சாமந்தி பூவை எடுத்திருக்கேன், இது கையில இருக்கு, இது எந்த இடத்துல போய் நிற்கும் திருமேனிகள் நினைச்சாள். நினைத்து அதை நினைச்ச உடனே சீனிவாசன் திருமேனி ஞாபகம் வந்துதான், இவா மாலையும் தொடுக்கல, ரெண்டு புஷ்பம் தான் எடுத்து வச்சிருக்கா, ஆனா மொத்த புஷ்பமும் ஆன மாதிரி மனசுல பாவம், அந்த பாவத்துல இது எங்க இருக்குன்னு நினைச்சு பார்த்தா இப்ப கோக்கர்ல விட்டா. அதை நினைச்ச உடனே கோக்கர்ல விட்டுட்டா, மனசு என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி நினைச்ச உடனே அதையே நினைச்சிட்டு இருந்துதான். நைந்து உடனே நஞ்சு போச்சான். நஞ்சு போன உடனே திடீர்னு சுதாரிச்சுண்டா, சுதாரிச்சுன்னு இன்னொரு புஷ்பத்தை எடுத்து வச்சு கோத்துக்கு மணி ஆயிட்டு சோமாள் சேவைக்கு போகணும் அப்படின்னு வேகமா கட்டினாலாம். இந்த கட்டச்சேன் திருப்பி சீனிவாசன் திருமணி ஞாபகத்துக்கு வந்துதான், கொஞ்சம் புஷ்பம் ஆயிடுத்துட்டு இப்ப இன்னும் கொஞ்சம் சில சமயங்கள்ல இவங்கிட்டே கிளியர் பிக்சர், முதல்ல ஒரு பிக்சர் இருக்காது, அப்புறம் கொஞ்சம் இட் பி மோர் கிளியர், அந்த மாதிரி ஒரு பாவம் வந்துதான். உடனே மனசு உருகி போச்சான், உள் கரைந்து உருகி அப்ப கண்ண தார தாரையா தண்ணி வந்துதான். தார தாரையா தண்ணி வந்தா அதையே நினைச்சிட்டு இருந்தாலும் சொடுக்கவே இல்லையா. ஆழ்வார் சரிக்கிற நாங்களோட இணைந்து நைந்து உள் கரைந்து உருகி இமையோர் படரும் முனிவரும் புனைந்த கண்ணி, கண்ணினா மாலை. அதே மாதிரி தீர்த்த கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சாரா சொல்றேன். தீர்த்தம்னா சாதாரணமா இல்ல, ஏதா ஜாதி டபங்காடு எல்லா வாசல திரைகளையும் சேர்த்து தகுந்த பக்குவமா பண்ணி பெருமாளுக்கு சேர்க்கணுமா. ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் வைப்பா. இந்த மணியக்காரர் கொரட்டு மணியக்காரர்னு ஒருவர், அவர் தொட்டு பார்ப்பார், வெறும் சின்ன தீர்த்தம் செய்யக்கூடாது பெருமாளுக்கு. தகுந்தாவது உஷ்ண மணி ராத்திரி 10 மணிக்கு திருமஞ்சனம் ஆகும் சமயங்கள, ஒவ்வொரு நாடு 3 கொடியை பிரம்மோற்சவம் தெற்பதுக்கு கிட்டத்தட்ட பிரம்மோற்சவம் கொடியேற்றம் கிடையாது. அந்த 4 உற்சவத்திலையும் முதல் திருநாள் அன்னைக்கு வெஜாலவனத்த அன்னைக்கு முதல் திருநாள் அன்னைக்கு பெருமாள் யாகசாலையில ராத்திரி 10 மணிக்கு ஒரு திருமஞ்சனம் ஆகும். 12 மணிக்கு மேல அது விநியோகம் வேற பொங்கல் கொடுப்பான், எல்லாரும் கொடுக்க மாட்டான், நம்ம யாரையாவது காக்கா பிடிச்சி வாங்கிக்கணும், யாராவது வேண்டி வாடா பட்டனுக்கு வேண்டி தருவா, வந்திருக்கவா குறைச்சலா இருப்பா. அதனாலும் இது வரைக்கும் எல்லாருக்கையும் கொஞ்சமா பிரசாதம் சுட சுட நன்னா இருக்கும். பொங்கல் நெய்யில தான் நெருப்பா வெண்ணெய் காய்ச்சின நெய்யா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது பிரசாதம் பத்தி பேசுறது கேள்விக்கும் ஞாபகம் வந்து பேசுறேன். இப்ப இன்னைக்கு கேட்டால கிடைக்குமா, மாரியம் மாச பொங்கல் தான் இன்னைக்கு கிடைக்கும், இந்த ஸ்ரீரங்கம் அர்த்தராத்திரி பொங்கல் இன்னைக்கு கிடைக்காது இல்லையா. அந்த மாதிரி ஜாகசால திருமஞ்சம் 7ஆம் திருநாள் அன்னைக்கு தாயார் சன்னிதி முன் மண்டபத்துல ஒரு திருமஞ்சம், அதுவையும் பெருமாள் போக்கியமா சேர்த்தார், ரொம்ப நல்லா இருக்கும்.
அந்த திருமஞ்சன கண்டருள்வர் பெருமாள் ரொம்ப போக்கியமா இருக்கும். அப்ப அந்த மணியக்காரத்தை அந்த தீர்த்தத்தை காமிப்பா, காமிச்சா அவ தொட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விழாவா அப்படிங்க. உடனே அது ரொம்ப சூடா இருந்தா கொஞ்சம் விழாவுவா. சீதோஷ்டமா பெருமாள் இருக்கணும், அதற்காக அந்த மாதிரி பண்ணுவா. திவ்ய தேசங்கள்ல எல்லாம் உண்டு, எல்லா திவ்ய தேசங்களையுமே மாலை மாதம் காலத்தால திருவாதாரத்துக்கு அநேகமா உஷ்ணோகம் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. எல்லா இடங்கள்லையுமே அது பழக்கம், மாலை மாதம்னா காலத்தால சில்லு வேடையா இருந்து உஷ்ணோகம் சமர்ப்பிப்பா. உஷ்ணோகத்து திருமஞ்சநாதர்கள் நிச்சயோத்சவத்துக்காகவும் அதுக்கப்புறமா திருமால் திருபாராதன் மாதிரி அந்த மாதிரி பண்றது. எதற்கு இதை சொல்றேன்னா, அந்த மாதிரி ரீதியில ரொம்ப திருப்தியான கைத்தரிதம் அதை சொல்றேன். தீர்த்த கைக்கல் அவ அந்த தீர்த்த கைக்கரியம் பரிமளங்கள் சேர்க்கச்ச நினைந்து உள்கரைந்து நைந்து உள்கரைந்து உருகி இமையோர் படனும் முனிவரும் நீ புனைந்தாயிடத்தை அர்த்தத்துக்கு தான் சேர்த்துக்கணும். புனைந்தாயிடத்துக்கு இந்த இடத்துல அவ சேர்த்ததான தீர்த்தம், அவ ஏற்படுத்தி புனைந்தாயிடத்துக்கு சமைத்தன்னு அர்த்தம். மாலைக்கு புனைந்தனா தொடுத்தன்னு அர்த்தம். நீருக்கு நாட்டா புனைந்த அப்படின்னாட்ட அவ ஏற்பாடு பண்ணதான சீர்த்தம். கன்னியாச்சா நீராச்சா அதுக்கப்புறம் சாந்தம் அதுக்கும் இணைந்து நைந்து உருகரைந்து உருகி இமையோர் படலும் முனிவரும் புனைந்த சாந்தம். அதுக்கடுத்தது புகை, இணைந்து நைந்து உருகரைந்து உருகி இமையோர் படலும் முனிவரும் புனைந்த புகை அப்படின்னு ஒவ்வொருக்கும் அனுபவிக்கணும். இந்த திவ்யதேசங்கள் நிறைய ஊருக்கு போய் தெரிவிச்சவாடா அந்தந்த ஊர் அனுபவத்தை சொல்லுவா. அப்பாவா ஒரு நிமிஷம் இந்த வச்சே உபன்யாசம் பண்ணான், நமக்கு வராது நமக்கு தெரியாது, அதனால முடியாது. புனைந்த கண்ணினியை சார்ந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் இணைந்த எல்லா பொருள்களுக்கும் வித்தால் முதலில் சிதையாறு மனசை ஞானத்து உண்பெருமை மாசுநாதும் பிரபதா பண்ணா கூட உன்னுடைய பெருமைக்கு தெரிந்த ஆராதனமா ஆறாதே உனக்கு குறைவு உண்மையா அப்படின்னு கேட்கிறார். அந்த பாசுரத்துல மாசுந்தாரோ மாயோடே அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். அந்த மாதிரி அனுபவம், அந்த மாதிரி இந்திரியங்கள் தான் எல்லா கைக்கரியத்திலையும் ஈடுபடுறது. நித்தியம் மந்தவிய மந்தவியத்துவத்துக்கு சொன்னேன், மகள் சேவிக்கிறது மட்டும் இல்ல அதை நினைச்சு நினைச்சு பார்க்கறது. அப்பேற்பட்ட திருவேணி பெருமாளுக்கு சுன்னாதி யோகத்தில் ரம்யஸ்தானாதி யோகாதிகளாலே இத்தரர் ஸ்துத்தியர் என்று இந்த பெருமாள் இருக்கக்கூடிய இடம் மாதிரி இன்னொன்று கிடையாது. வேற யாரும் ஸ்துத்தியர்கள் கிடையாது, வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண தெரிந்தவர்கள் வேற யாரும் கிடையாது. எம்பெருமானை திருவேங்க முடியாத ஸ்துத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பகவானுக்கே ரொம்ப போக்கியமான மிக அதிபோக்கியமான விக்கிரகத்துவம் அப்படிங்கிறத சாதிக்கிற சுண்ணாவிரோதத்துல ஆயிரம் சொல்வியோர் கைவினோம் இன்னாவின் கவியால் ஒருவருக்கும் குடிக்கிறேன் பாசுரத்தம் விண்ணப்பம் பண்ணேன் என்ன திருவேங்கடத்து என்னானே என்னப்பன் எம்பெருமானுடன் ஆகுவேன்னு சென்மம் படவளவில் பிராதுர்பாவான மகாதிகளாலே சுவாஸ்திகருக்கு எம்பெருமான் இடம் என்றா பகவானுடைய அசுப நிராசக விக்கிரகத்துவம் எல்லாத்திலையும் சுப சுபக தனு. இந்த விக்கிரகத்தோடு கூட அவர் இந்த மாதிரி ஞானத்தை ஏற்படுத்தினான், அவர்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தினான். அதனால அவர்களுடைய அசுப நிவர்த்தகன் பாவங்கள போர்க்கடம் இந்த திருமணியை சேமிச்சத்தால எல்லாருடைய அசுபமும் போகிறது, தத்துவஞானம் வருங்கத்தை சென்மம் பலப்படாத சொன்னார்னு சொல்லிட்டு வைணன்னார் அப்படி அனுபவிச்சிருக்கார். அது ஏற்பட திவ்யமங்கல விக்கிரகத்துவம் அந்த பெருமாளிட்ட அனுபவிச்சு முக்தேந்து நிஷ்யந்த விரோபணியாம் மூர்த்திந்தவ மூர்த்தி திருமேனியுடைய திருமணி நம்ம ஹேகிரியுடைய திருமணி அது எப்படி இருக்கு முக்த இந்து நிஷ்யந்த விரோபணியாம் மூர்த்தி ஆனந்த சுதா பிரசூதி ஆனந்தாமுதத்தை நமக்கு இருக்குது. விபச்சிதேதசி பாவயந்தே வேளாமுதாராமி வருத்த சிந்தோகம்னு சொல்லிட்டு நீங்கள்தான் பாகவதால் வித்வான்கள் பகவத் ஞானம் உள்ளவா அந்த எம்பெருமான் திருமேனிய ரொம்ப போக்கியம்னு அதை ஆனந்த கடலாக தியானம் செய்து இந்த திருவாயுவை அனுபவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிதாகேசிம்மாய் கல்யாணம் சார் நேற்று மதே வெங்கடேஷா ஏதாவது ரொம்ப டைம் ஆயிடுச்சு.